நேத்து கொடுத்த கொஷின்ஸ்ல வந்து ஒரு மூணு கொஷின்ஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அந்த மூணு கொஷின்ஸ் மட்டும் திருப்பி பார்த்துட்டு ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து போகலாம். ஓகே, எல்லாருக்குமே வந்து பிடிஎஃப் தெரியுது இல்லையா? யாருக்காவது பிடிஎஃப் தெரியலையா? எல்லாருக்குமே கேக்குதுன்னா நான் பேசுறது யாருக்காவது கேக்கலையா? இப்பதான் மேம் கேக்குது. ஓகே, இப்ப கேக்குதுல்ல? ஓகே மேம். ஓகே சரி. ஓகே, நேற்று கொடுத்த சம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பிடிஎஃப் எல்லாருக்குமே தெரியுது இல்ல? பிடிஎஃப் யாருக்கா தெரியலையா? ஓகே, பிடிஎஃப் எல்லாருக்குமே தெரியுது இல்ல? 49 சம்முக்கு ஆன்சர் வந்ததா? 49 சம் யாராவது போட்டிங்களா? ஆன்சர் வந்ததா? 49 சம் யாராவது சால்வ் பண்ணி ஆன்சர் வந்ததா? ஐயோட வேல்யூ யாருக்குமே ஆன்சர் வரலையா? 49. சரி, 49 சம்மோட ஆன்சர் நான் வந்து நான் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. 49 சம்மோட ஆன்சர் வந்து 0.54. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3-5 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்குல்ல, அது வந்து டெல்டாவில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸ்டாருக்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்டாருக்காக ஃபஸ்ட்டு வந்து கன்வெர்ட் பண்ணுவீங்க. கன்வெர்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ ஸ்டாருக்காக கன்வெர்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிடி எல்லாருக்கும் தெரியுதுல்ல? யாருக்காவது பிபிடி தெரியலையா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு க்வெஸ்சனில் வந்து எப்படி கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து டெல்டா கனெக்ஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டெல்டா கனெக்ஷன் இருக்கும், அண்ட் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. இதுக்கு அக்ராஸா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருந்தாங்க. வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூ வந்து 2 வோல்ட். ஸோ 2 வோல்ட்டு, அண்ட் இங்கே வந்து 5 ஓம்ஸு, 5 ஓம்ஸு, 5 ஓம்ஸு, அண்ட் உங்களுக்கு இதோட ரெண்டு லெக் வந்து எவ்வளோனா 2 அண்ட் 3 கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற இந்த டெல்டாவை வந்து நம்ம ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா, 5 இன்டூ 5, இது மூணுமே ஒரே வேல்யூவில் இருக்கிறதுன்றதுனால நான் R1, R2, R3 is equal to சேம் இது தான் வரும்.
So R1, R2, R3 is equal to 5 into 5 divided by 5 plus 5 plus 5, which is 1.67. So இதெல்லாத்தையும் நீங்க வந்து டெல்டா ஸ்டாரா மாத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த மாதிரி வந்து ஒரு சர்க்கியூட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டார் சர்க்கியூட் கிடைக்கும். இது கூட வந்து 2 இருக்கும் அண்ட் இது கூட வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 3 இருக்கும். ஸோ 2, 3 அண்ட் 1.67 வந்துடும், இங்கே 1.67. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது, இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. ஸோ சீரீஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது 3.67 ஆகும், இது வந்து என்ன ஆகும்னா 4.67 ஆகும். இப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்னா பேரலல் ஆயிரும், அதாவது இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் கிடைக்கும், இதுவும் இதுவும் பேரலில். ஸோ பேரலல்னா இது 1.67 அண்ட் இது 4. இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த 3.67 இந்த 4.67 என்ன ஆகிடும் அப்படின்னா பேரலல் ஆயிரும். ஓகேவா? ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் ஒரே லெக்கில் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் இது கூட வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து பேரல் ஆயிரும். இது 3.67 3.67. ஸோ அது ரெண்டுத்தையும் நீங்கள் பேரல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.05 கிடைக்கும். ஓகேவா? 3.67 பேரலல் 4.67 பண்ணுவீங்க. இது ரெண்டுத்தையும் பேரலல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2.05 கிடைக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2.05 கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு இப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 1.67 வந்து அப்படியே இருக்கும் அண்ட் அது கூட வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு 2.05 இருக்கும். ஸோ 1.67 அண்ட் 2.05 அது கூட வந்து வோல்டேஜ் சோர்ஸ், வோல்டேஜ் சோர்ஸ் வந்து 2 வோல்ட். ஸோ இது ரெண்டு வந்து இப்போ சீரீஸில் இருக்குது. சீரீஸில் வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா இதிலிருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 3.72 உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ 3.72ன்றது வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், வியோட வேல்யூ தெரியும். ஐ இஸ் ஈக்குவல் டு என்னது, வி பை ஆர். அப்போ 2 டிவைடட் பை 3.72 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 0.54 வரும். ஸோ இப்படி தான் வந்து கரண்ட்டோட வேல்யூ வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சமயம் யாருக்காவது டவுட் இருக்கா? இந்த சமயம் யாருக்காவது புரியலையா? இந்த சம் புரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? இன்னும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார் டெல்டா கன்வர்ஷனில் ஓகே தானே இந்த சம்? இன்னும் யாருக்காவது கன்ஃபியூஷன் இருக்கா இந்த சம்மில்? இல்லை இல்லை. நெக்ஸ்ட் க்வெஷ்சன் போகலாம்ல? ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஷ்சன் போகலாம்ல? சரி ஓகே, நெக்ஸ்ட் க்வெஷ்சன் போகலாம். டவுட் இருந்ததுன்னா அப்பயே கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஷ்சன் வந்து இந்த 50 க்வெஷ்சன். 50 க்வெஷ்சன் யாராவது சால்வ் பண்ணிங்களா? அதான் ஆன்சர் வந்ததா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டார் கன்வர்ஷனில் மாற்ற சொல்லியிருக்காங்க. 4, 3, 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கனெக்டட் இன் டெல்டா, ஃபைண்ட் ஈக்குவலன்ஸ் ஸ்டார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கனெக்ஷனில் R1 R2வோட வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னா 2 ரெசிஸ்டன்ஸ், அதான் ஏதோ R1 R2 R3 எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேல்யூ மாறும். இதோட ஆப்ஷன் வந்து ஏ, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இது சால்வ் பண்ணி காமிக்கணுமா இல்லை எல்லாருக்குமே தெரியுமா? யாருக்கா தெரியுமா இது போட எப்படி போடணும் அப்படின்னு தெரியுமா? இல்லைனா வந்து சால்வ் பண்ணி காமிக்கணுமா? ஓகே தானே இந்த சம்? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். யாருக்காவது ஆப்ஷன் ஏ ஆன்சர் வந்துதான்? ஆப்ஷன் ஏ ஆன்சர் யாருக்குமே வரலையா? ஓகே, இதுவும் வந்து சால்வ் பண்ணிடுறேன். இதுக்கும் ஓகே, இந்த க்வெஷ்சன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு R1 R2 R3 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ R1க்கு வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 4 × 3 / 4 + 3 + 2, அதான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 9. ஸோ அதே மாதிரி R2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 2 × 3 / 9. R3 வந்து
டூ இன்டூ ஃபோர் டிவைடட் பை நைன் வரும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 8/9, 6/9 விச் இஸ் ஈக்குவல் டு 2/3, அதே மாதிரி 12/9 விச் இஸ் ஈக்குவல் டு 4/3. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இது வந்து தெரியாதவங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, திருப்பி அப்புறமா வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, ஆன்சர் வந்துடும். இது ஓகே இல்லை? நெக்ஸ்ட் போகலாம்ல, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம்ல. சரி ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஓகே, இதுலேயே வந்து 42 க்வெஸ்சன் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 42 க்வெஸ்சன் வந்து ஆக்சுவலி வந்து அந்த வெப்சைட்ல வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே போல போடுற ஐ இஸ் ஈக்குவல் டு 2 × e^(-2t) தான் ஆன்சர் வரும். I is equal to 2 × e^(-2t). இங்கே வந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, டிசி சோர்ஸை வந்து கணக்கில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போட்டிருக்காங்க. இது வந்து சோர்ஸ்லெஸ் சோர்ஸாக வந்து அவங்க வந்து என்ன பண்ணல அப்படின்னா கன்சிடர் பண்ணலை. அதனால தான் வந்து அவங்களுக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. இல்லை அப்படின்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இது வந்து சோர்ஸ்லெஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஸோ சோர்ஸ்லெஸ் டிரான்ஸ்மிஷன்ஸ் இருக்குது அப்படின்னாவே நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். அதாவது ஐ இஸ் ஈக்குவல் டு 2 × e^(-2t) தான் இதோட ஆன்சராக வரும். வேறு எந்த ஆன்சருமே கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தா வோல்டேஜ்க்குமே அதே தான், இதுக்கு முன்னாடி பார்த்தா வோல்டேஜ் சம்முக்குமே அதே தான் வரும். ஸோ இதுக்குமே வந்து அதே மாதிரி தான் வரும். 1 − e^(-t) வந்து வராது. ஏன்னா வந்து அவங்க சோர்ஸ் வந்து இல்லை இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்டெப்பும் போட்டிருக்கிறதா கன்சிடர் பண்ணி போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதை வந்து ஸ்டெப்பும் புட் கிடையாது. அண்ட் புக்ஸ்லேயுமே வந்து அதே தான் ஆன்சர் இருக்குது. அந்த வெப்சைட்டில் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை காப்பி பண்ணி போட்டதுனால இப்படி இருக்குது. மற்றபடி நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணுற ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். யாருக்காவது புரியலையா இது? ஏதாவது டவுட் இருக்கா இதில்? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? இந்த ஒன் டவுட் இருக்கா? 42 வந்து நம்ம எப்பயுமே போடுற மாதிரி தான், ஐ இஸ் ஈக்குவல் டு 2 × e^(-2t) தான் ஆன்சர். அது இல்லாமல் வேற எந்த ஆன்சரும் கிடையாது. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அப்போ இந்த PDF ஓகேல? நெக்ஸ்ட் போகலாம்ல, நம்ம எப்பயுமே பார்த்த சம்ஸ் வந்து போகலாம்ல. ஆர்எல்சி சோர்ஸ்லெஸ் ஆர்எல்சி டிரான்சன்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஆர்எல்சி டிரான்சன்ஸ்க்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நம்ம விட்டு போன அந்த ஆர்எல் ஸ்டெப் இம்போர்ட்ல வந்து ஒரு சம் பார்த்துருந்தோம், அந்த சம் பார்த்துடலாம். இது வரைக்கும் யாருக்கு யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல? நெக்ஸ்ட் போகலாம்ல. நீங்கள் ஏதாவது டவுட்டு கேட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வந்து தயவு செஞ்சு பேசுங்க. அட்லீஸ்ட் இல்லை அப்படின்னா மெசேஜ்லேயாவது பண்ணுங்கள், சாட் பாக்ஸாவது ஓப்பன் பண்ணி புரியுது புரியலன்னு சொல்லுங்கள் யாராவது. ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, சோர்ஸ் ஃப்ரீ டிரான்சன்ஸ்ல ஆர்எல் ஆர்சி வந்து பார்த்தாச்சு. அண்ட் அதே மாதிரி ஸ்டெப்ல வந்து நம்ம ஆர்சி ஃபுல்லா பார்த்தோம். ஆர்எல்ல வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம நடுவுலயே விட்டுட்டோம். இந்த ப்ராப்ளம் வந்து ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து இந்த சோர்ஸை எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து நான் அன்னைக்கு சொல்லவே இல்லை. ஒரு சின்ன வந்து ஒரு ஸ்டெப்பை வந்து நம்ம மிஸ் பண்ணதுனால வந்து இது வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அது இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம். இந்த ப்ராப்ளமில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த சர்க்கியூட் பிலோ த ஸ்விட்ச் ஹாஸ் பீன் க்ளோஸ் ஃபார் லாங் டைம் அண்ட் இஸ் ஆப்ரேட்டட் அட் டி இஸ் ஈக்குவல் டு 0 சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்விட்ச் வந்து ஹாஸ் பீன் க்ளோஸ் ஃபார் லாங் டைம் வந்து இந்த ஸ்விட்ச் வந்து க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ க்ளோஸில் இருக்கும் போது ஸ்டெடி ஸ்டேட்டாக இருக்கும். அண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்போ அப்படின்னா, டி இஸ் ஈக்குவல் டு 0 ஓப்பன் ஆகுது. ஐ அண்ட் வி வந்து எல்லா டைம்ஸ்க்குமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே ஸ்டெப் இன்புட் வந்து 30 U(t)ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 30 U(t) அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் இன்புட்டோட டெஃபினிஷன் வந்து எழுதணும். ஸ்டெப் இன்புட் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும், எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஸ்டெப் இன்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கிராஃபில் ஸ்டெப் இன்புட் வந்து எப்படி இருக்கும், பாதி நேரம் வந்து 0 இருக்கும், அதுக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ t < 0 வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் இன்புட் 0 வோல்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து என்ன ஆகும், ஒரு இன்க்ரீஸ் ஸ்டேபிள் இன்க்ரீஸ் வந்து 30 வோல்ட்டுக்கு வந்து வரும். ஸோ t < 0 0 இருக்கும் அண்ட் greater than 0 30 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஸ்டெப் இன்புட் இருக்கும். எல்லா ஸ்டெப் இன்புட்டுமே இப்படி தானே
இனிஷியலாக வந்து என்னவா இருக்கும், ஜீரோலேயே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகும் அப்படின்னா கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூவை வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் 0 வோல்ட், அதுக்கப்புறம் 30. சப்போஸ் க்வெஸ்சனில் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டெப் வோல்டேஜ் கொடுத்துருந்தாங்க, 30 and 20 அப்படின்னா இனிஷியலாக 30 இருக்கும், அதுக்கப்புறமா வந்து 40 போகும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? 30 20 வராது, 20 இருந்து வேணால் 30 போகும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் இங்கே கூட்டிருக்கும். ஸோ டி லெஸ் தென் ஜீரோவில் நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஜீரோன்னு எடுத்துக்கிறோம், டி கிரேட்டர் தென் ஜீரோவில் 30 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ லெஸ் தென் ஜீரோ, லெஸ் தென் ஜீரோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வி இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட். இது வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து நம்ம இது வரைக்கும் வந்து அன்றைக்கி நம்ம பார்த்துருந்தோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் வந்து புரியலன்னு சொல்லியிருந்தோம். வி இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட் எப்படி வந்தது அப்படின்னா லெஸ் தென் ஜீரோவில் என்ன ஆகும், லெஸ் தென் ஜீரோவில் க்வெஸ்சனில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, ஈக்குவல் டு ஜீரோவில் ஓப்பன் ஆகுது, அதுக்கு முன்னாடி வந்து என்ன இருக்குன்னா க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ லெஸ் தென் ஜீரோவில் இது க்ளோஸ்டாக ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்கும். ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற உங்களோட கெப்பாசிட்டர் வந்து என்ன ஆகும்னா ஓப்பன் சர்க்கியூட் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிடுறோம். ஓப்பன் சர்க்கியூட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட வோல்டேஜ் வந்து என்ன இருக்குன்னா வெறும் 10 வோல்ட் இருக்கும். ஓகேவா? இது வோல்டே இந்த வோல்டேஜ் லைக் கெப்பாசிட்டர் வந்து என்ன ஆகும்னா ஓப்பன் சர்க்கியூட் ஆகிடும். அண்ட் சுவிட்ச் வந்து க்ளோஸில் இருக்கும், இங்கே இருக்கிற சுவிட்ச் வந்து க்ளோஸில் இருக்கும், இங்கே இருக்கிற சுவிட்ச் வந்து க்ளோஸில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி டி லெஸ் தென் ஜீரோவுக்கு என்னவா இருக்குது, ஜீரோன்னு இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு ஸ்டெப் இன்புட் வந்து என்ன கிடைக்காது, இங்கே ஸ்டெப் இன்புட்டே இருக்காது. ஸோ அதனால தான் இங்கே ஸ்டெப் இன்புட்டும் என்ன ஆயிருக்கு, ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஜீரோ தான் இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து நம்மளுக்கு ஸ்டெப் இன்புட் இருக்காது. ஸோ லெஸ் தென் ஜீரோவுக்கு என்ன இல்லை, இங்கே 30 ஸ்டெப் இன்புட்டும் கிடையாது. அண்ட் இங்கே வந்து சுவிட்சும் வந்து என்ன ஆயிருக்குன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி கெப்பாசிட்டரை வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா வந்து வோல்டேஜ் என்ன இருக்கும், வி இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட் இருக்கு. ஸோ 10 வோல்ட் அண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு V/R. எனக்கு இதுக்குள்ளே இருக்கிற கரண்ட் வேணும், அதனால V/R பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே இருக்க கரண்ட் வந்து 1 ஆம்ப்ஸ்ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ சைன் டைரக்ஷன் வந்து மாறி இருக்கிறதுனால -1 ஆம்ப்ஸ் எடுத்துருக்குறோம், அவ்வளோதான். ஓகேவா? இது வரைக்கும் புரியுதுல? இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? ஸோ இனிஷியலாக கெப்பாசிட்டருக்குள்ளே இருக்கிற இந்த கெப்பாசிட்டருக்குள்ளே இருக்கிற வோல்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 வோல்ட் வோல்டேஜ் வந்து இருக்குது. ஸோ இனிஷியலாக வந்து கெப்பாசிட்டருக்குள்ளே எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரேட்டர் தென் ஜீரோக்கு பார்க்கணும். ஸோ கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னு பார்க்கும்போது கிரேட்டர் தென் ஜீரோவில் பாருங்கள், கிரேட்டர் தென் ஜீரோவில் நம்ம என்ன பண்ணுவோம், சுவிட்ச் வந்து ஓப்பன் ஆகிடும். சுவிட்ச் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சர்க்கியூட் ஃபுல்லாக ஐசோலேட் ஆகிடும். ஸோ இந்த சர்க்கியூட் ஃபுல்லாக ஐசோலேட் ஆயிடுது. இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஜீரோவில் நான் என்ன சொன்னேன், 30 வோல்ட் ஸ்டெப் இன்புட் வந்து இருக்கும். ஸோ அதனால இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 30 வோல்ட் ஸ்டெப் இன்புட் வந்து அப்படியே இருக்கும். 30 வோல்ட் ஸ்டெப் இன்புட் வந்து என்ன ஆகாது அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆகாது. ஸோ ஆப்ரேட்டிவில் தான் இருக்கும், இந்த 30 வோல்ட் அப்படியே ஆப்ரேட்டிவில் இருக்குது. அண்ட் அது கூட வந்து இருக்கிற மற்ற எல்லா டேர்ம்ஸுமே வந்து அதே மாதிரியே இருக்குது. இது வரைக்கும் ஓகேல? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைனல் வேல்யூ வோல்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைனல் வேல்யூ வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதே மாதிரியே வந்து வோல்டேஜ் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணோம். ஸோ வோல்டேஜ் டிவிஷன் ரூல் படி எனக்கு இங்கே இருக்கிற வோல்டேஜ் வேணும். ஸோ வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறேன் எப்படி, 30 × 20 / 20 + 10 இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ உங்களுக்கு வி ஃபைனல் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா 20 வோல்ட்டுன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ வி ஃபைனல் வந்து நம்மளுக்கு 20 வோல்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆர் ஈக்குவலன் கண்டுபிடிக்க போகிறேன். ஆர் ஈக்குவலன் கண்டுபிடிக்கும் போது யூஸ்வலாகவே வந்து எந்த ரெசிஸ்டன்ஸோ இல்லை சர்க்கியூட்ஸுமே வந்து இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதனால வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்கிற வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது ஒரு ஸ்டெப் இன்புட். ஓகேவா? ஸோ ஸ்டெப் இன்புட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுறோம். யூஸ்வலாகவே எப்பவுமே எல்லா சம்லையுமே வந்து இந்த பாயிண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் ஈக்குவலன் கண்டுபிடிக்கும் போது வோல்டேஜ் சோர்ஸோ கரண்ட் சோர்ஸோ இருந்தது அப்படின்னா அது வந்து ஷார்ட் சர்க்கியூட்டோ இல்லைனா ஓப்பன் சர்க்கியூட்டோ, கரண்ட் சர்க்கியூட் கரண்ட் இருந்ததுன்னா ஓப்பன் சர்க்கியூட், வோல்டேஜ் இருந்தது அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸுக்கு. ஸோ இதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆர் ஈக்குவலன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டு ஆர்டிஹெச் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆர்டிஹெச் இன்டூ சி வந்து டவ். ஸோ டவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் ஐ வேணும். ஐ வந்து பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா டிவைடட் பை ஆர் பண்ணிங்க அப்படின்னா ஐ கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி இதுவுமே வந்து நம்ம இதுக்கப்புறமா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருவோம். இந்த இடம் மட்டும்தான் வந்து புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தது, ஏன் வந்து பேரலில் எடுக்கிறோம் சீரீஸில் இல்லாமல் அப்படின்னு சொல்லி. ஓகே தானே இந்த சம், இந்த சம்மந்தம் யாருக்காவது புரியலையா? இந்த சம் இன்னும் புரியலையா யாருக்காவது? இன்னும் டவுட் இருக்கா? சரி ஓகே, அப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம்ல. ஹலோ மேம், ஹலோ மேம், மேம் 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 அதுல ஐ ஃபைண்ட் அவுட் பண்றோம்ல மேம். ஒரே செகண்ட், ஒரே செகண்ட்.
நீங்க பேசுறது கேக்கல அதனாலதான் ஒரே செகண்ட். ஆ இப்ப சொல்லுங்க. அதுல ஐ வி ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் மேம் ஐ ஃபைண்ட் அவுட் பண்றல மேம். ஐ வி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்ட ஒரே நிமிஷம். வி முடி ஃபினிஷ் பண்ணியாச்சு மேம். ஓகே 20 10 இப்போ அது ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா வி ஆர் பிளஸ் சி டிவி பை டிடி னு எடுத்துறாங்க. இந்த இந்த சர்க்யூட்ல இருந்து எடுத்துட்டு வரது. அது அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது மேம். இது எப்படி அது அதுல இருந்து இந்த ஃபைனல் 1 பிளஸ் அது கரெக்ட்டா வரலையே மேம். v by r னா 20 டிவைடட் பை பண்ணீங்கன்னா v ஓட வேல்யூ வந்து இதுல 20 minus 10 e to the power of minus 60. 20 டிவைடட் பை 20 வந்து 1 வரும். சோ அதனால 1 போட்டுருக்காங்க. 10 டிவைடட் பை 20 வந்து 0.5. சோ 0.5 e to the power of minus 0.60 வந்திருக்கு. பிளஸ் c ஓட வேல்யூ வந்து எவ்வளவு அப்படினா 1/4 ஆ 1/4 வந்து 0.25 வந்திருது. dv by dt வந்து நீங்க வந்து இந்த v ய வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 20 வந்து கான்ஸ்டன்ட் டம். சோ அப்படியே வந்து 0 ஆயிடும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது. மீதி வந்து என்ன இருக்கும் அப்படினா இந்த e பார் t ல இருக்கிற 0.6 வந்து முன்னாடி வந்துரும். சோ அதனால இங்க வந்து என்ன இருக்கு அப்படினா 0.6 into 10 minus 10 e to the power of minus 0.60. புரியலையா? ஃபாஸ்டா சொன்ன மாதிரி இருந்ததா திருப்பி சொல்லணுமா? இல்ல இல்ல மேம், அது நான் போட்டிருக்கேன் மேம். v by r plus c dv by dt னு ஃபார்முலா மேம். v by r க்கு வந்து உங்களுக்கு அங்க வந்து 1 வந்துச்சு மேம். i equal to 1 வேல்யூ வந்துச்சு மேம். நெக்ஸ்ட் வந்து இந்த இது வந்து சால்வ் பண்ணும்போது 0.25 அந்த அது ஃபைனல் ஆன்சர் 1 plus 1.5 e power minus 0.16 வருது மேம். இங்க 1.5 வரல மேம். ஓகே, e to the power of common ஆ எடுத்து கூட வரலையா? இதையும் இதையும் நீங்க common ஆ எடுத்து பார்த்துட்டு சால்வ் பண்ணீங்கனா கூட வரலையா? இல்ல இந்த லைனே வரல மேம். 1 கரெக்ட்டா வந்துருச்சு மேம். 1 க்கு அப்புறம் நமக்கு v/r ங்கிறது v/20/20 1 வந்துருச்சு மேம். i ல + c dv/dt இருக்குல மேம். c க்கு வந்து நம்ம 1/4 அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க மேம். டிஃபரன்ஷியல் ரெஸ்பெக்ட் v வந்து நமக்கு v ஃபைண்ட் அவுட் பண்ணது 20 minus 10 e power minus 0.60. அதில் 20 நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும் மேம். மைனஸ் 0.6 நம்ம பண்ணும்போது 6 தான் நம்ம வரும். இது எப்படி 0.5 e to the power of minus 60 எப்படி வந்ததுன்னு தெரியலன்றீங்களா? இது இதுவே பண்ண இந்த மாதிரி பண்ணல மேம். v by 20 by 20 1 வந்து ஃபார்முலால i is equal to v by 20 இருக்குல மேம், அதுக்கு 1 வருது. பிளஸ் சி டிவி பை டிடி தான் நம்ம வி வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும்ல, அப்படியே பண்ணலாம் மேம். இங்கேயுமே நீங்க இதே வி தான் எடுத்துப்பீங்க. வி யோட வேல்யூ வந்து 20 minus 10 to the power of e to the 10 e to the power of 0 minus 0.67 ல அதே தான் வந்து இங்கேயும் எடுத்துப்பீங்க. இந்த வேல்யூலயே அந்த 20 minus 10 e to the power of minus 0.6 divided by 20. சரி ஓகே ஓகே, நான் வந்து v க்கு வந்து 20 னு எடுத்துக்கிட்டேன். இந்த v ஆஃப் இன்ஃபினிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த வேல்யூ அந்த ஹோல் டம் போட்டு தான் வந்து இத போடுவீங்க. அதுக்கு அப்புறமா தான் வந்து இத சப்ஸ்டிட்யூட் பண்ண, அப்பனா உங்களுக்கு ஆன்சர் வரும். இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்றேன். ஓகேல, இந்த சம் இந்த சம் யாருக்காவது டவுட் இருக்கா இன்னும்? சரி ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். ஹோம்வொர்க் சம் அன்னைக்கு போட்டது யாருக்காவது ஆன்சர் வந்ததா? ஹோம்வொர்க் சம் ட்ரை பண்ணீங்களா யாராவது? ஹோம்வொர்க் சம்க்கு ஆன்சர் வந்ததா இல்லைனா இன்னும் வரலையா ஆன்சர்? ஆன்சர் சொல்லுங்க. இந்த சம் ஹோம்வொர்க் எடுத்துக்கிட்டீங்களா? இந்த சம்க்கு ஆன்சர் வந்ததா? இந்த சம்க்கு யாருக்காவது ஆன்சர் வந்ததா? இந்த சம் கொடுக்கல. கொடுத்தீங்களா? இந்த சம் ஹோம்வொர்க் கொடுக்கல மேம். நீங்க கொடுக்கலையா? ஓகே, இந்த சம் இந்த சம் முன்னாடி போட்டுட்டோம். இந்த சம்மா இந்த சம் ஹோம்வொர்க் கொடுத்திருந்தனா? நான் கொடுத்திருந்தீங்க மேம். ஆமா மேம். ஓகே, இதோட ஆன்சர் வந்து v of t வந்து என்ன வந்ததுனா 8 into e to the power of minus 2t வந்ததா? Yes ma'am. 8 into e to the power of minus 2t and வந்து உங்களோட கெபாசிட்டர் ஸ்டோர்ஸ் வந்து 5.33 5.33 e power minus 14. இப்போ minus 14 ஆ 4t வராதுன்னா மேம். v0 ல சப்ஸ்டிட் பண்ணனும்ல? v0 ன்றது வந்து 8. v of t தானே நீங்க வந்து 8 into e to the power of minus 2t ன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே ஓகே, v0 வந்து 8 தானே? ஓகே, இதோட ஆன்சர் வந்து 8 e to the power of
minus 2t and capacitance oda idu vandu evlona 5.33 okay va so inda answer vandirukku ellarkume next one inda sum ka answer vandha 7 amps second one சொல்லுங்க மேம் ஆன்சர் எனக்கு அது ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த ப்ராப்ளம் ஓகே இதோட ஆன்சர் சொன்னாங்க நோட் பண்ணிக்கோங்க ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு நான் யாருக்காவது போட்டோ எடுத்து அனுப்புறேன் அப்படியே வந்து ஷேர் பண்ணுங்க நான் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்து முடிக்க முடியாது நம்மளால சீக்கிரமா அது அதனாலதான் நான் வந்து சால்வ் பண்ணல நான் உங்களுக்கு இதை போட்டதை வந்து போட்டோ எடுத்து அனுப்புறேன் யாராவது எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணி ஞாபகப்படுத்துங்க அனுப்புறேன் ஓகேவா ஏன்னா எல்லாமே இப்பயே நம்ம போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால முடிக்க முடியாது அதுக்கு தான் சொல்றேன் ஏன்னா இப்போ இந்த வீக் கூட நீங்க வந்து நெட்ஒர்க்ஸ் வரைக்கும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்ல போட்டுறணுமா இந்த சம வந்து சால்வ் பண்ணிடணுமா இல்ல மேம் நீங்க போட்டோ அனுப்புங்க ப்ராப்ளம் இல்ல ஆ ஓகே சோ இதோட ஆன்சர் மட்டும் நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க i of t வந்து என்ன வரும் அப்படினா 12.6 minus 2t and v of t வந்து v of t is equal to minus 12.6 minus 2t சோ இதுதான் வந்து ஆன்சர் i of t v of t இது வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணது வந்து போட்டோ அனுப்புறேன் நீங்க வந்து அத பார்த்து கொஞ்சம் புரியதா இல்லையா அப்படிங்கறத வந்து சொல்லுங்க இது கான்ஸ் வந்து தான் இந்த சம் கான்ஸ் வந்து தான் ஆன்சர் என்னமோ ஒரு இப்ப சொல்லுங்க இது இது கான்சர் இருக்கா இது கான்சர் வந்ததா ஏதாவது அதான் நீங்க சொல்லுங்க அது கரெக்ட்டா தெரியல டவுட்டா இருக்கு இது கான்சர் வந்த என்னன்னா three to the power of minus 2.5 t power of minus 2.5t வந்ததா இல்ல மேம் ஓகே உங்களுக்கு வேற ஆன்சர் வந்ததா இந்த ஆன்சர் வரலையா இல்ல எனக்கு அது டவுட் தான் மேம் இருக்கு இதுல ஏன்னா இன்டக்டர் ஷார்ட் பண்ணிட்டோம்னா கீழ இருக்கிற லூப் போயிடும் அப்ப போயிடுச்சுனா நம்ம வந்து 8 சீரிஸ் வித் 5 ஆ எடுத்துப்போம் அப்ப 13 ஆயிடும் அப்ப 13 பேரலல் வித் 12 வந்து ஒரு ரெசிஸ்டர் வரும் ஆமா 6 6.24 வருது ஓகே அதுக்கு அப்புறம் i0 கண்டுபிடிக்கணும் அப்ப i0 ஓட வேல்யூ வந்து நீங்க எப்படி மேம் கண்டுபிடி இப்போ 6.24 ரெசிஸ்டர் கடச்சிடுச்சு அப்ப 24 சீரிஸ் i தான் வேணும் சோ நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படினா i is equal to 6 into total current into 13 divided by 12 plus 13 சோ வந்து 3 கிடைக்கும் ன்றது i not value and tau வந்து l by r l by r வந்து 2 divided by 4.8 2.5 கிடைக்கும் இதுலயா புரியல 2 divided by 4.8 resistor equivalent resistor equivalent value four தான வரும் 4.8 வருதுங்களா அந்த சைடு கட் ஆயிடுச்சுனா ரைட் சைடுல 12 8 மட்டும் தான் இருக்கும் 5 இருக்கும் 8 12 8 வந்து சீரிஸ்ல இருக்கு அத ரெண்டு கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் 13 13 parallel 12 20 parallel 12 பண்ணா உங்களுக்கு என்ன வந்தது 6 வந்ததா மேம் நான் என்ன பண்றேன்னா 12 சீரிஸ் வித் 8 ஓகே கனெக்ட் பண்ணிட்டீங்கனா மேலே ஒரு ரெசிஸ்டர் வரும் கீழே ஒரு ரெசிஸ்டர் வரும் அப்போ 20 parallel with 5 இருக்கும் அது பண்ணீங்கனா 4 ஓம்ஸ் தான் வரும் எனக்கு வருது தெரியல மேபி நீங்க 8 ம் 5 ம் சீரிஸ்னு எடுத்துட்டீங்களோ ம்
அப்படி ஏன்னா பண்ணா நீங்க வந்து உங்களுக்கு இது போயிடும்ல, இந்த இந்த இது இருக்காதுல்ல உங்களுக்கு. ஏமம் இருக்காது. கிரேட்டர் தென் ஜீரோ நம்ம பண்ணுவோம்ல, ஓகே கிரேட்டர் தென் ஜீரோல பண்ணாலும் இப்ப இது இருந்ததுன்னா கூட நீங்க இங்க இருந்து தானே போற மாதிரி இருக்கும். லைக் அப்படி பண்ண கூடாது. ரெண்டும் ஒண்ணுதானே, ரெண்டுமே சீரிஸ், மூணுத்துல ஏதோ ஒரு ரெண்டு சீரிஸ் ஆக்கிட்டு அதோட பேரலல் பண்ணாலும் அதே தானே வரும். ஆமா, அப்படி இப்படி அப்போ இப்படி பண்ணாலும் நம்மளுக்கு அதே ஆன்சர் தானே வரணும். ஆனா வரலையே எனக்கு, அதனால தான் கேக்குறேன். அதுதான் வரல எனக்கு தெரியல, அதுதான் கேட்கணும். ஆனா இதுதான் ஆன்சர். 8 to 20, 20 parallel with 5, 20 into 5 வந்து 100 வரும். அப்போ 100 by 25 வந்து 4 ஓம்ஸ் வருது. உங்களுக்கு 4 point something வந்திருக்கு, எனக்கு 4 வந்து 4.8. ஆமா, மோர் ஆர் லெஸ் சேம் தான். ஓகே, இது இதுவுமே நான் வந்து சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அனுப்புறேன். ஆனா இந்த ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு இதுக்கு ஆன்சர் வந்துதான். அதுக்கு நீங்க சொல்லிக்கோங்க என்ன ஆன்சர். ஐ நாட் வந்து 2.5 ஆன்சர். 1.2 இல்ல, 1.2 வருது. 1.2 e to the power of minus 3t. 1.2 இது ஆன்சர் வந்து 1.2 e to the power of minus 3t வருது. 1.2 வந்து ஐயோட வேல்யூவே உங்களுக்கு வரலையா? ஐயோட வேல்யூ என்ன வந்தது? 2.5 வந்துச்சு. தெரியல, மேபி 3.8 வந்திருக்கு எனக்கு. 3.8 வந்தது. இதுதான் ஆன்சருமே, இதுதான் கரெக்டான ஆன்சருமே. எனக்கு 3.8 வந்தது. சரி, இந்த மூணு சமமே நம்ம இப்போ உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பவா? ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்கிறீங்களா? ஓகே மேம். ஓகேனா, இந்த சம் வரைக்கும் தான் வந்து நம்ம ஹோம்ஒர்க்கில் பார்த்தோம். இன்னும் ஒரு சம் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆர்எல்சி சர்க்கியூட் போயிடலாம். ஆர்எல்சி சர்க்கியூட்ல இன்னும் நிறைய இருக்காது, பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஆர்எல்சி சர்க்கியூட் முடிச்சுட்டா நாளைக்கு வந்து இது பார்க்கணும், ஏசி ரெஸ்பான்ஸ். டிரான்சியன்ஸ் வந்து இவ்வளோதான். இன்னைக்கு நம்ம எவ்வளோ பார்க்குறோமோ அவ்வளோதான் டிரான்சியன்ஸ். இதுக்கப்புறம் டிரான்சியன்ஸ் கிடையாது. டிரான்சியன்ஸ் இன் டிசியில் வந்து ஆர்எல், ஆர்எல்சி, ஆர்எல்சி, அப்புறம் வந்து உங்களுக்கு மூணுமே சேர்ந்து ஆர்எல்சி வரும். ஆர்எல், ஆர்சி அண்ட் ஆர்எல்சி, இது மூணும் இருக்கும். இதில் வந்து வித் சோர்ஸ், வித்தவுட் சோர்ஸ் ரெண்டுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சோர்ஸ் இருக்கிறது அண்ட் சோர்ஸ் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு முடிச்சிட்டோம். நாளைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏசி டிரான்சியன்ஸ். ஏசியில் வந்து டிரான்சியன்ஸ் இருக்காது, ஸ்டெடி ஸ்டேட் தான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஏசியில் வந்து ஃபுல்லாக ஸ்டெடி ஸ்டேட்ஸ் பற்றி பார்த்துட்டு அண்ட் நாளைக்கு முடிஞ்சால் வந்து ஸ்டெடி ஸ்டேட்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நெட்ஒர்க்ஸ் ஆரம்பிக்கணும். ஸோ இந்த வீக்குக்குள்ளே நெட்ஒர்க்ஸ் வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னும் பயோ சால்வேட் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துடலாம். ஓகே, இந்த ஒரு சம் மட்டும் பார்த்துடலாம். ஃபைண்ட் ஐ ஆஃப் டி கேட்டிருக்காங்க. இந்த சர்க்கியூட் t greater than 0, assume the switch has been closed for long time. ரொம்ப நேரம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறதா வந்து அசியூம் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லெஸ் தென் ஜீரோக்கு பார்ப்போம். ஸோ லெஸ் தென் ஜீரோ நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா டி லெஸ் தென் ஜீரோ எப்பயும் போல, ஏன்னா ஐ நாட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ டி லெஸ் தென் ஜீரோவில் என்னவா இருக்க போகுது? ஸ்விட்ச் வந்து ரொம்ப நேரம் க்ளோஸில் இருக்க போகுது. ஸோ க்ளோஸில் இருக்குது அப்படின்னா அப்போ இது வந்து ஸ்டெடி ஸ்டேட்டு. ஸ்டெடி ஸ்டேட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அது கூட கனெக்டாக இருக்கிற 3 ஓம் ரெசிஸ்டன்ஸோட ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிவிடுவோம். அண்ட் இண்டக்டர் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டும் நடந்தது அப்படின்னா அப்போ ஐ ஆஃப் டி என்ன கிடைக்கும் அப்படின்னா வெறும் 10/2 தான் இருக்கும். அதனால 5 ஆம்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இது வரைக்கும் புரிஞ்சதுல இதுக்கு யாருக்கா டவுட் இருக்கா? ஸோ ஐ நாட் வந்து 5 ஆம்ஸ். 5 ஆம்ஸ் எப்படி வந்ததுன்னு யாருக்காவது புரியலையா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரேட்டர் தென் ஜீரோக்கு வரும். கிரேட்டர் தென் ஜீரோக்கு வரும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கனெக்ட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து இது கூட வந்து சீரீஸில் வந்துடும். இப்போ எனக்கு வந்து என்ன வேணும்னா ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் வந்து எவ்வளோன்னு தெரியணும். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், வி பை ஆர் பண்ணுறேன். வி பை ஆர்னா 10 / டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அதனால 2 ஆம்ப்ஸ் கிடச்சிருக்கு. இது வந்து ஸ்டெடி ஸ்டேட் இண்டக்டர் கரண்ட்டோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 2 ஆம்ப்ஸ். அதாவது ஃபைனல் வேல்யூ, இனிஷியல் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ ரெண்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். இது வரைக்கும் யாருக்காவது புரியலையா? இது வரைக்கும் ஓகே தானே? சரி, ஓகே. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அப்புறம் ஆர்டிஹெச் ஆர்டிஹெச் வந்து என்ன கண்டுபிடிப்போம், ரெண்டுமே வந்து 5 ஓம்ஸ் வந்துடும். ஸோ ஆர்டிஹெச் அதுக்கப்புறம் டவு, எப்பயும் போல் டவு கண்டுபிடிக்கிறது வந்து 1/3 / 5 பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு டவு டைம் கான்ஸ்டன்ட் கிடச்சிரும். அண்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஃபார்முலாவில் வந்து என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும், எல்லா வேல்யூ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடுது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அதே மாதிரியான ஒரு சிம்பிள் சர்க்யூட் தான், இதுவும் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த சம் எதுவும் புரியலையா? இந்த சம் யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லை இல்லை, இந்த சம் ஓகே தானே? சரி ஓகே. இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் ஆயிருக்குல்ல, இந்த பிபிடி ஆல்ரெடி ஷேர் ஆயிருக்கா? இந்த பிபிடி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்காங்களா இல்லை இன்னும் ஷேர் பண்ணலையா? ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆ ஓகே. அப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த 40 இந்த 4th ப்ராப்ளம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் வந்து இதில் இருக்குது. இதோட ஆன்சரோட வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஆன்சரும் இருக்கும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி பாருங்கள், இதே ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து 2021 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த பிபிடியில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டுமே கூட போதும். ஸோ வந்து இது வரைக்கும் வந்து திருப்பி சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி வந்து உங்களுக்கு ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ தயவு செஞ்சு அப்பப்பெல்லாம் உட்காந்து இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். சரியா? ஸோ இந்த பிபிடி வந்து ஆல்ரெடி இல்லை அப்படின்னா வந்து குரூப்பில் ஷேர் ஆகிருக்கும், இல்லை யார்கிட்டயாவது கேளுங்க, இல்லை எங்கிட்டே கூட கேளுங்க, நான் திருப்பி ஷேர் பண்ணுறேன். இந்த பிபிடியில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் பாருங்கள். ஓகே ஓகேவா? கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து உங்களுக்கு 1/3 of the voltage இந்த 36ல் வந்து 1/3 of the voltage வந்து வரணும். அதிலிருந்து நீங்கள் வந்து இதை கண்டுபிடிச்சி எழுதுவீங்க. இந்த சம் வந்து திருப்பி பார்க்கலாம். இந்த மாதிரி சம்ஸ், இந்த டி கண்டுபிடிக்கிற சம்ஸ் நேற்றே வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இன்றைக்கும் நான் அதுக்கு வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, எதுவுமே வந்து எடுத்துகிட்டு வரல ப்ராப்ளம்ஸ் எதுவுமே. ஸோ அதனால் வந்து திருப்பி இந்த சம்ஸ் பார்க்கலாம். எனக்கு ரிமைண்ட் மட்டும் பண்ணுங்கள், நாளைக்கு திருப்பி ரிமைண்ட் மட்டும் பண்ணுங்கள் ஒரு வாட்டி இந்த சம்ஸ் பார்க்கறதுக்கு. ஓகே ஓகே மேம். மற்ற எல்லா சம்ஸும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டுபிடிச்சிருவீங்கல்ல, இதுல எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல, என்ன கண்டுபிடிச்சிரலாம். போட்டவர் இந்த கொடுத்த சம் பரவாயில்லை மேம், இது ஒரு 5 ப்ராப்ளம் போட முடியுது மேம். ஓகே, பின்னாடி தான் கொஞ்சம் டஃப் இருக்கு. ஆ, அது வந்து நாளைக்கு திருப்பி ஒரு வாட்டி பாத்துறலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆர்எல்சி போலாம்ல, இன்னைக்கு ஆர்எல்சி ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஆர்எல்சி சர்க்கியூட்ஸ் நெக்ஸ்ட். ஓகே, இப்போ வந்து ஆர்எல்சி சர்க்கியூட்ஸ் மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு முடிச்சிரலாம். ஆர்எல்சி சர்க்கியூட்ஸோட ஓகே, பிபிடி எல்லாருக்கும் தெரியுதுல்ல? பிபிடி யாருக்கும் தெரியாம இல்லை, எல்லாருக்குமே பிபிடி தெரியுதுல்ல? எஸ் மேம். ஓகே சரி ஓகே. இது வந்து ஆர்எல்சி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஆர்சி ஆர்எல் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம ஆர்எல்சி சர்க்கியூட் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்எல்சி அப்படின்னு சொல்லும் போது ஆர்எல்சி மூணுமே இருக்க போது எய்தர் சீரீஸில் கனெக்ட் ஆயிருக்கும் இல்லை பேரலில் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இதுவுமே அதே மாதிரி தான், எலக்ட்ரானிக் ஆசிலேட்டர்ஸில், அப்புறம் வந்து டைமர்ஸில், லைட்னிங் அரெஸ்டர்ஸில், எல்லாத்துலேயுமே வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக வந்து இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது அதே மாதிரியே வந்து என்ன அப்படின்னா,
சோர்ஸ் ஃப்ரீ சோர்ஸ் இதுலேயுமே வந்து சோர்ஸோடு இருக்கிறது அண்ட் சோர்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறது இந்த ரெண்டு டைப் தான் இருக்கும். ரெண்டு டைப் தான் பார்க்க போகிறோம். ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துக்கலாம், டெரிவேஷன்ஸ் எல்லாமே வந்து வேண்டாம். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். டெரிவேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த யூஸும் இருக்க போகிறதும் கிடையாது. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ் மட்டும் சொல்கிறேன், அந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். சரி, இப்போது RLC பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது வந்து செகண்ட் ஆர்டர் சர்க்கியூட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்கியூட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்கியூட்ஸ்லாம் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒன்று ஆர் எல்லு இல்லை ஆர்சி மட்டும் இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டக்டரும் இருக்க போகுது, கெப்பாசிட்டரும் இருக்க போகுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா செகண்ட் ஆர்டர் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை என்ன பண்ணோம்னா சால்வ் பண்ண போகிறோம். அதை வந்து ஒரே ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்போம். இதை வந்து டூ டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், டி ஸ்கொயர் டி டிவைடட் பை டிடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம்ல. அந்த மாதிரி செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது டபுள் டெரிவேட்டிவ்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுப்போம். ஸோ ரெண்டு வாட்டி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுக்கிறது. அண்ட் அதே மாதிரி தான் இதுக்கும் என்ன இருக்க போகுது அப்படின்னா, சோர்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களோட வி ஆஃப் டி எப்படி இருக்கும், ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸும் இருக்கும், நேச்சுரல் ரெஸ்பான்ஸும் இருக்கும். டிசி சோர்ஸோட ஒரு ஸ்டெப் இன்புட் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டெப் இன்புட் கூட இருக்கிற வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வி ஆஃப் டி இன்டூ சாரி ப்ளஸ் விஎன் ஆஃப் டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, எப்பயுமே நம்ம பார்க்குற மாதிரி தான் இதுவும் இருக்கும். வி ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸும் இருக்கும், நேச்சுரல் ரெஸ்பான்ஸும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே சேர்ந்தது தான் கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபைனல் ரெஸ்பான்ஸ் வந்து ஃபோர்ஸ் அண்ட் நேச்சுரல் ரெண்டுமே சேர்ந்தது தான் உங்களோட ஃபைனல் ரெஸ்பான்ஸாக இருக்கும். ஸோ இப்போது இந்த இதெல்லாம் தான் உங்களோட அப்ஜெக்டிவ். என்னென்னலாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா, அதே மாதிரியே வி நாட்டு ஐ நாட்டு. ஸோ வந்து வி நாட் ஐ நாட் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா டெரிவேட்டிவ்ஸ், அதுக்கு டிவி நாட் டிவைடட் பை டி, அதேமாதிரி டிஐ நாட் டிவைடட் பை டி. இந்த ரெண்டு வேல்யூமே வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இதுக்கு டெரிவேட்டிவ் எடுத்த வேல்யூ தான் இது. ஸோ அதுவுமே கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஃபைனல் கரண்ட் வேல்யூ, ஃபைனல் வோல்டேஜ் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ஆறு விஷயமே வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் வந்து உங்களோட அப்ஜெக்டிவாக இருக்கும். அண்ட் வந்து டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், போலாரிட்டி ஆஃப் த வோல்டேஜ் டிஃபைன் பண்ணி, இந்த சைன் கன்வர்ஷன் டிஃபைன் பண்ணி பண்ணுவாங்க. இது இப்போதைக்கு தெரிய வேண்டாம். இது என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது ப்ராப்ளம் போடும்போது இதை அப்படியே பார்த்துடலாம். ஸோ வி நாட்டு ஐ நாட்டு டிவி டிஐ, அப்புறம் ஃபைனல் வேல்யூ ஆஃப் கரண்ட், இனிஷியல் வேல்யூ ஆஃப் சாரி ஃபைனல் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ், இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எப்பயும் போல தான் நீங்கள் வந்து கெப்பாசிட்டரில் இருக்க வோல்டேஜ் வந்து எப்போவுமே கண்டினியூஸாக இருக்கும். அதாவது முன்னாடி நம்ம பார்த்தது தான் உங்களுக்கு வி நாட் வந்து எவ்வளோ இருக்கோ கெப்பாசிட்டருக்குள்ளே அதுதான் வந்து என்ன ஆகும், ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு அப்புறமாவும் அதே வோல்டேஜ் அங்கே தங்கிடும். அதே மாதிரி இண்டக்டரில் வந்து என்ன ஆகும், எவ்வளோ கரண்ட் இருக்கோ அதே கரண்ட் வந்து தங்கிடும். ஸோ கரண்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கும், கெப்பாசிட்டர் வோல்டேஜ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஓவர் ஷூட்டிங் டேமேஜ், அது ஸ்விட்சிங்னால வர ஒரு டேமேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். ஆசிலேஷன் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஓவராக வந்து இது வைப்ரேட் ஆகாமல் இல்லை ஆசிலேட் ஆகாமல் பார்த்துக்கிறது வந்து ப்ரிவென்ட் பண்ணோம். அது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த சர்க்கியூட்ஸில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெஸ்பான்சிவ் கர்வ்ஸை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரெஸ்பான்சிவ் கர்வ்ஸ் அப்படின்னா என்னன்னா, அது வந்து அண்டர் டேம்ப்டாக இருக்கா, ஓவர் டேம்ப்டாக இருக்கா, இல்லைனா கிரிட்டிக்கலி டேம்ப்டாக இருக்குதா அப்படின்றத வந்து இங்கே கண்டுபிடிப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா ஆர்எல் ஆர்சியில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ரெஸ்பான்ஸ் கர்வ்ஸை வந்து கண்டுபிடிப்போம். எதுக்கு அப்படின்னா, அப்போ தான் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்விட்ச் பண்ணும்போது எந்த ஓவர் ஷூட்டிங்கும் இல்லாமல், ஒரு வைப்ரேஷன் இல்லாமல், ஆசிலேஷன் இல்லாமல் வந்து அதால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்விட்சிங் வந்து நடக்க முடியும். ஸோ ஸ்விட்ச் ஆகும்போது வந்து என்ன ஆகக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு எதுவுமே வந்து ப்ராப்ளம் வரக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெஸ்பான்சிவ் கர்வ்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எப்போ வந்து அது ஓவர் டேம்ப்டாக இருக்குது, எப்போ அது அண்டர் டேம்ப்டாக இருக்குது, இல்லை கிரிட்டிக்கலி டேம்ப்டாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து இது இந்த யூனிட்ல வந்து இதையுமே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சர்க்கியூட் வந்து ஆர்எல்சி மூணுமே இருக்குது, ஆரும் இருக்குது, எல்லும் இருக்குது, சியும் இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஸ்விட்ச் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வித்து சோர்ஸ் தான், சோர்ஸ் ஃப்ரீ கிடையாது. ஓகேவா? ஸோ வித்து சோர்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ வித்து சோர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ இனிஷியலும் வி இனிஷியலும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஐ இனிஷியல் அப்படின்னு சொல்கிறது வந்து இண்டக்டருக்குள்ளே எவ்வளோ கரண்ட் இருக்கு, அண்ட் வந்து உங்களோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்கு கெப்பாசிட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டு வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கெப்பாசிட்டரில் இருக்க வோல்டேஜ் அண்ட் இண்டக்டருக்குள்ளே இருக்கிற கரண்ட், இது ரெண்டும் தான் வந்து உங்களோட இனிஷியல் கரண்ட் அண்ட் வோல்டேஜ். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்னா, கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்.
ஸோ கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஸ்விட்ச் வந்து க்ளோஸில் இருக்கா, இந்த ஸ்விட்ச் வந்து க்ளோஸில் எடுத்துக்கிறோம். ஸோ டி வந்து லெஸ் தென் ஜீரோ, ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் இன்ஃபினிட்டிவ், இதுதான் வந்து மூணு கண்டிஷன் எடுத்துப்போம். ஸோ லெஸ் தென் ஜீரோ, லெஸ் தென் ஜீரோவில் என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஈக்குவல் டு ஜீரோவில் ஓப்பன் ஆகுது. ஸோ லெஸ் தென் ஜீரோவில் என்னவா இருக்கும், க்ளோஸில் இருக்கும். Switch was closed for long time and opened at t is equal to 0. So t equal to 0 la da open aagum, adukku munnadi enna irukona closed la irukum. So vandu na inga enna eduthukuren appadina closed la irukiradha eduthukuren. Appadi switch closed la irukumbodhu ungalku enna irukku, inductor vandu short circuit aayidum and ungaloda capacitor vandu open circuit aayidum. So adu rendume vandu appadiye nadakkudhu. Okay va? So indha rendu vishayam vandu பார்த்துருப்போம். இண்டக்டர் வந்து ஷார்ட் சர்க்கிட் ஆகுறதும் கெப்பாசிட்டி வந்து ஓப்பன் சர்க்கிட் ஆகுறதும். அது நடந்ததுக்கு அப்புறமா இதுக்குள்ள இருக்க கரண்ட் வேணுமா? ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 12 டிவைடட் பை 4 பிளஸ் 2. ஸோ இது பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் கிடச்சிடும், எவ்வளோ 2 ஆம்ப்ஸ் கரண்ட் வந்து இருக்கு. ஸோ 2 ஆம்ப்ஸ் கரண்ட் வந்து கிடச்சிருது. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்விட்ச் ஓப்பன் ஆயிருது. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன இருக்காது, இந்த 2 ஓம்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அது வந்து எடுத்துடுறோம். அதுக்கப்புறமா இந்த சர்க்கியூட் வரும். ஸோ இந்த சர்க்கியூட்ல இருந்து உங்களுக்கு இதோட V வேணுமா? ஸோ V இஸ் ஈக்குவல் டு என்னது, 2 × I0 இனிஷியல் வேல்யூ. இதுக்குள்ள இருக்கிற ஐ இன்டூ உங்களோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. V இஸ் ஈக்குவல் டு I × R. ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த 2 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ்குள்ள இருக்கிறது தான் இந்த வோல்டேஜ்குள்ளேயும் இருக்க போகுது. அதனால இந்த 2 ஓம்ஸ்குள்ள இருக்க கரண்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு பேரலாக இருக்கிற கெப்பாசிட்டரில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அதான் 2 × I 0 naught. ஸோ அதனால உங்களுக்கு 4 வோல்ட் வரும். இந்த ஸ்டெப் யாருக்காவது புரியலையா? இந்த ஸ்டெப் புரியலன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? ஏன் வந்து இது போடுறோம் அப்படின்னு சொல்லி, ஏன் வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. ஓகே, கெப்பாசிட்டர் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு பேரலா தான் இருக்கு, பேரலா தான் இருக்கும். ஸோ அதனால 2 ஓம்ஸ்ல வந்து எவ்வளவு வோல்ட் இருக்கோ அதே வோல்டேஜ் தான் வந்து இதுலயும் இருக்கு அப்படின்ற காரணத்தினாலதான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, V = I × R வந்து 2 ஓம்ஸ்க்கு அக்ராஸா இருக்கிறதுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்படி கண்டுபிடிச்சதுனால உங்களுக்கு வந்து 4 வோல்ட் வந்துடும். ஸோ ஐ இனிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதுல இருந்து உங்களுக்கு இனிஷியல் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா I = 2 ஆம்ப்ஸ், அதே மாதிரி V = 4 வோல்ட் வந்து கிடைச்சிருது. ஸோ இது வந்து உங்களுக்கு இனிஷியல் இருக்கிற கரண்ட் அண்ட் வோல்டேஜ். ஸோ இனிஷியல் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து T = 0 பிளஸ் எடுத்துக்கிறோம். இப்போ எனக்கு கெப்பாசிட்டரில் இருக்கிற, ஓகே இப்போ எனக்கு கெப்பாசிட்டரில் இருக்கிற கரண்ட் வேணும். ஸ்விட்ச் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு, கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ போத் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர், ரெண்டுத்துக்குமே வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், அதே கரண்ட் தான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயும் இருக்கும். இனிஷியலாக எவ்வளோ இருக்கும் அதே கரண்ட் தான் என்ன இருக்கும், கெப்பாசிட்டருக்குள்ளே இருக்கும், எந்த சேஞ்சும் இருக்காது. இதுதான் முன்னாடி இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ I = 0 - எவ்வளோ இருக்கும் அதே தான் வந்து என்ன இருக்கும், 0 பிளஸ்லேயும் இருக்கும். ஸோ கெப்பாசிட்டரில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 ஆம்ப்ஸ் கரண்ட் இருக்குது. ஓகேவா? இது வரைக்கும் ஓகேல, நெக்ஸ்ட் போகலாம்ல? நெக்ஸ்ட் ஸ்லைட் இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம்ல? இது வரைக்கும் ஓகே தானே? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு இந்த கெப்பாசிட்டருக்குள்ளே இருக்கிற கரண்ட் அண்ட் இந்த இண்டக்டருக்குள்ளே இருக்கிற வோல்டேஜ் வந்து தெரியணும். அதாவது VL அண்ட் IC வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஐசி இஸ் ஈக்குவல் டு நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா CdV/dt அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். C · dV / dt. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாற்றி எழுதுறோம். dV/dT இஸ் ஈக்குவல் டு IC/C. ஸோ ஐசின்றது வந்து என்னது, இந்த ஸ்டேஜில் 0 பிளஸ். ஸோ 0 பிளஸ் டிவைடட் பை சி. ஐசி 0 பிளஸ்ன்றது 2 ஆம்ப்ஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ 2 / 0.1 வந்து 20 வோல்ட். ஸோ உங்களோட dV0 வந்து எவ்வளோ அப்படின்னா, dV 0 பிளஸ் டிவைடட் பை டி வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 வோல்ட். இது யாருக்காவது புரியலையா, எப்படி 20 வோல்ட் வந்ததுன்னு புரியலையா, 20 வோல்ட் எப்படி வந்திருக்குன்னு புரியல அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி விஎல் வேணும். ஸோ விஎல் வேன்றது போது நம்ம என்ன பண்ணுவோம்னா LdI/dt எடுத்துட்டு வருவோம். இங்கேயும் நான் என்ன எடுத்துட்டு வரேன் அப்படின்னா DI/dt இஸ் ஈக்குவல் டு VL/L. இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா விஎல் எப்படின்னு கண்டுபிடிக்கணும், எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும். விஎல் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ விஎல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ விஎல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா KVL அப்ளை பண்ணுறேன். ஸோ KVL அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம எப்பவுமே போடுற மாதிரி தான் KVLல வந்து நம்ம என்னென்ன போடுவோம், -12 4 × I, அதுதான் வந்து இங்கே 4 × I அண்ட் -12 வோல்ட் இருக்கு. அண்ட் VL வந்து 0 பாசிட்டிவ், அதாவது இதுக்குள்ளே இருக்கிற வோல்டேஜ் வந்து என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா 0 பிளஸ், VL 0 பிளஸ் பிளஸ் இதுக்குள்ளே வந்து V0 0 பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெப்பாசிட்டருக்குள்ளே இருக்கிறது V0 0 பிளஸ் இஸ் ஈக்குவல் டு 0.
இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூல இருக்கிற வோல்டேஜ் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம், விஎல் ஜீரோ பிளஸ் வி ஜீரோ பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா விஎல் ஜீரோ பிளஸ் தான் வேணும். ஸோ விஎல் ஜீரோ பிளஸ் மட்டும் வந்து நான் என்ன பண்றேன், இந்த சைடு எடுத்துட்டு வந்துட்டு மத்த எல்லாத்தையும் சால்வ் பண்றோம். மத்த எல்லாத்தையும் சால்வ் பண்றோம் அப்படின்னா 12 வந்து கேன்சல் ஆயிடும், அப்ப ஜீரோன்னு வரும். ஸோ உங்களுக்கு விஎலோட வேல்யூ வந்து ஜீரோ. அப்ப இங்க நம்ம ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டிஐ ஆஃப் ஜீரோ டிவைடட் பை டிடி வந்து என்ன இருக்கும்னா ஜீரோ ஆம்ஸ்னு வந்துடும். ஸோ அதனாலதான் ஜீரோ ஆம்ஸ்னு இருக்கு. இது புரியலையா? இந்த லூப் எப்படி வந்தது, இந்த லூப் வந்து எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்னு யாருக்காவது புரியலையா? ஏதாவது டவுட் இருக்கா? இந்த லூப் வரைக்கும் யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, புரியல அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா இந்த லூப் வரைக்கும்? ஓகேல, சரி ஓகே. ஸோ இப்போ நம்ம சொன்ன கண்டிஷனில் நாலு கண்டிஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம முன்னாடியே பார்த்த ரெண்டு கண்டிஷனில் இதுவும் இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஐ இன்ஃபினிட்டும் வி இன்ஃபினிட்டும் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஐ இன்ஃபினிட்டும் வி இன்ஃபினிட்டும் வந்து என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா கிரேட்டர் தென் ஜீரோ. கிரேட்டர் தென் ஜீரோ வரும்போது என்ன ஆகும், உங்களுக்கு இதே மாதிரியே வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம், கெப்பாசிட்டன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் இதை வந்து என்ன பண்ணுறோம், ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறோம். இது வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுறோம், இண்டக்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறோம். ஸோ த சர்க்யூட் அண்டர் கோஸ் த்ரூ சம் டிரான்சியன்ஸ் இந்த ஸ்டேஜில். ஸோ ஃபைனல் வேல்யூ வரும்போது டி வந்து இன்ஃபினிட்டிவ்க்கு வரும்போது சர்க்கியூட் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்டெடி ஸ்டேட்ல இருக்கும். ஸோ ஸ்டெடி ஸ்டேட்ல இண்டக்டர் வந்து ஷார்ட் சர்க்கியூட்டும் கெப்பாசிட்டர் வந்து ஓப்பன் சர்க்கியூட்டும் பண்றோம். ஸோ அப்படி பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு என்ன கிடைக்கும்னா வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் இருக்கும் அண்ட் நம்மளோட கரண்ட் வந்து ஜீரோ தான், ஜீரோ கரண்ட் தான் இருக்கும். ஏன்னா இது இந்த சர்க்கியூட் வந்து க்ளோஸே ஆகல. ஸோ க்ளோஸ் ஆனாதான் கரண்ட் அப்படின்ற ஒரு க்ளோஸ் பாத் இருந்தா தான் வந்து கரண்டே ஃபார்ம் ஆக முடியும். ஸோ இங்கே கரண்டே கிடையாது. ஸோ ஃபைனல் வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா ஜீரோன்னு தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இந்த சிக்ஸ் வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து உங்களுக்கு டிசி ஸ்டெப் இருந்து, அதாவது சோர்ஸ் இருந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பாங்க. இந்த ஆறு வேல்யூல ஏதாவது ஒன்று வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாங்க. இதுதான் இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். இதை தவிர வந்து வேற எதுவும் இருக்காது. சோர்ஸ் ஓட இருந்தது அப்படின்னா ஓகேவா, இது சோர்ஸ் ஃப்ரீ கிடையாது, சோர்ஸ் ஃப்ரீ இனிமே தான் நம்ம பார்க்கணும். சோர்ஸோட இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா, இந்த ப்ராப்ளம் யாருக்காவது புரியலையா, திருப்பி சொல்லணுமா, இல்லை யாருக்காவது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா இந்த ப்ராப்ளம் வரைக்கும்? ஓகே இல்லை, இந்த ப்ராப்ளம் வரைக்கும் இன்னும் யாராவது புரியாது, புரியல அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? சரி ஓகே, அப்ப இந்த ப்ராப்ளம் வரைக்கும் ஓகேல, நெக்ஸ்ட் போலாம்ல. சரி ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் ஃப்ரீ. ஆர்எல்சிலேயே வந்து நம்ம சோர்ஸ் ஃப்ரீ பார்க்க போறோம். சோர்ஸ் ஃப்ரீலேயே வந்து ரெண்டு டைப் இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரீஸ் ஆர்எல்சி, பேரலல் ஆர்எல்சி. ஸோ சீரீஸ்ல வந்து ஆர்எல்சி சர்க்கியூட் எப்படி இருக்கும் அண்ட் பேரலல் ஆர்எல்சி சர்க்கியூட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா சீரீஸ்ல ஆர்எல்சி சர்க்கியூட் வச்சு பார்க்கலாம். ஓகே, இது வந்து சோர்ஸ் ஃப்ரீ சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட். ஸோ உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆறு எல்எஸ்சி மூணுமே வந்து என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா சீரீஸில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி சீரீஸில் இருக்கும் அண்ட் இதுக்கு எக்ஸைட்டேஷன்ற ஒன்று இல்லவே இல்லை. எக்ஸைட்டேஷன் தான் சோர்ஸ், சோர்ஸ் வந்து இதுக்கு இல்லை. ஓகேவா, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியுது இங்கே எந்த சோர்ஸுமே கிடையாது. அப்போ சோர்ஸ்ன்ற எக்ஸைட்டேஷன் எதில் இருக்கும் அப்படின்னா இனிஷியலாக ஸ்டோர் ஆகிருக்கிற இந்த கெப்பாசிட்டரில் இருக்கிற எனர்ஜியும் இண்டக்டரில் இருக்கிற எனர்ஜியும் மட்டும்தான் இருக்கும். வேறு எதுவுமே வந்து இதில் வந்து என்ன இருக்காது, எக்ஸ்ட்ரா சோர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. வெறும் வந்து இண்டக்டரில் இருக்கிறது அண்ட் கெப்பாசிட்டரில் இருக்கிற இனிஷியல் ஸ்டோரேஜஸ் மட்டும்தான். ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு வந்து வி நாட் ஐ நாட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துருவோம். 1/C இன்டெக்ரல் ஆஃப் ஐ டிடி இஸ் ஈக்குவல் டு வி நாட், அதே மாதிரி ஐ நாட் இஸ் ஈக்குவல் டு ஐ நாட்னு எடுத்துருவோம். இது சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை நம்ம தேவையான இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இது வேண்டாம். ஓகேவா, இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வி ஆஃப் ஜீரோ வேணும் அப்படின்னா 1/C இன்ஃபினிட்டிவ் டு ஜீரோ, மைனஸ் இன்ஃபினிட்டிவ் டு ஜீரோ ஐ டிடி இஸ் ஈக்குவல் டு வி நாட். அதே மாதிரி ஐ ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட். ஸோ இந்த வேல்யூ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து தேவை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேண்டாம். ஓகேவா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இனிஷியலாக வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கிற இண்டக்டர் கெப்பாசிட்டரில் இருக்கிற எனர்ஜிஸ். ஸோ எனர்ஜிஸ் வந்து இனிஷியல் எனர்ஜிஸ் வந்து இப்படி தான் கண்டுபிடிப்போம். இது வரைக்கும் ஓகேல, நெக்ஸ்ட் போகலாம்ல. சரி ஓகே, நெக்ஸ்ட் போகலாம்.
நெக்ஸ்ட் இப்போ இந்த இருக்க சர்க்கியூட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கேவிஎல் அப்ளை பண்ணுவோம். கேவிஎல் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. நீங்க கேவிஎல் அப்ளை பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்றதெல்லாம் வேண்டாம், இந்த இந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டி ஸ்கொயர் ஐ டிவைடட் பை டிடி ஸ்கொயர் பிளஸ் ஆர் பை எல் டிஐ பை டிடி பிளஸ் ஐ டிவைடட் பை எல்சி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. இந்த 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 ஃபார்முலாவை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா வந்து வேணும், டி ஸ்கொயர் ஐ டிவைடட் பை டிடி ஸ்கொயர் பிளஸ் பிபிடி. எல்லாருக்குமே தெரியுதுல்ல, யாருக்காவது பிபிடி தெரியலையா? இன்னும் ஓகே, இந்த ஈக்குவேஷன் மட்டும் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. டி ஸ்கொயர் ஐ டிவைடட் பை டிடி ஸ்கொயர் பிளஸ் ஆர் டிவைடட் பை எல் DI divided by DT plus I divided by LC. இது வந்து என்ன சொல்றோம்னா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் கரண்ட் இன் த சர்க்கியூட். ஸோ கரண்ட் இன் த சர்க்கியூட்டுக்கு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து இதுதான். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம்ல? நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாமா? இது இது நோட் பண்ணிட்டீங்களா இது வரைக்கும்? ஓகேவா, இது வரைக்கும் புரியல அப்படின்னா சொல்லுங்க. சரி, அப்போ இது வரைக்கும் ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு தான் இவங்க என்ன எடுத்துக்காங்க அப்படின்னா இனிஷியல் வேல்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து ரிலேட் பண்ணுறாங்க. ரிலேட் பண்ணி திருப்பி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெரைவ் பண்ணுவாங்க. நமக்கு இது எதுவுமே வேண்டாம், இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கணும். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் டிவைடட் பை எல்எஸ் பிளஸ் ஒன் டிவைடட் பை எல்சி. இந்த இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இதையுமே ஞாபகம் வச்சுக்கணும், இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாவும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எடுத்துட்டு வரணும். எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் டிவைடட் பை எல் எஸ் பிளஸ் ஒன் டிவைடட் பை எல்சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எஸ் ஒன் எஸ் டூ வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஸ் ஒன் எஸ் டூன்றது ரூட்ஸ், இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து என்ன அப்படின்னா எஸ் ஒன் எஸ் டூ. ஸோ எஸ் ஒன் எஸ் டூ கண்டுபிடிக்கணும், அதோட ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதுக்கப்புறமா ஆல்ஃபா ஒமேகா நாட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? இந்த ரெண்டு ஃபார்முலா இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னது வந்து என்ன அப்படின்னா உங்களோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இது ரெண்டுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஒன் எஸ் டூ வேல்யூ வந்து தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எஸ் ஒன் எஸ் டூ வேல்யூ வந்து நோட் பண்ணிக்கலாம். எஸ் ஒன் எஸ் டூ வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது வேண்டாம், இது எல்லாமே ரூட்ஸ் தான், பட் இந்த வேல்யூ மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். எஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி எஸ் டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். இது இது ரெண்டுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க எல்லா ப்ராப்ளமுக்குமே. இது ரெண்டு வேல்யூ வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஆல்ஃபா ஒமேகா நாட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னா ஆர் டிவைடட் பை டுவெல், ஒமேகா நாட் வந்து என்ன அப்படின்னா ஒன் டிவைடட் பை ரூட் எல்சி. ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை ரூட் எல்சி. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூ தான் கண்டுபிடிப்பீங்க. இந்த ஆல்ஃபா ஒமேகா வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட ரூட்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஓவர் டேம்ப்டாக இருக்கா, அண்டர் டேம்ப்டாக இருக்கா, கிரிட்டிக்கலி டேம்ப்டாக இருக்குதா அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறது எப்படின்னா இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. இந்த ஃபார்முலா வந்து இம்பார்ட்டன்ட், இந்த நான் இந்த ஃபுல் செட் ஆஃப் ஃபார்ம்ல வந்து இம்பார்ட்டன்ட். இந்த ஃபுல் செட் ஆஃப் ஃபார்ம்ல வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாத்துலேயும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. S1 is equal to minus alpha plus root of alpha square minus omega naught. அதே மாதிரி S2 வந்து மைனஸில் இருக்கும். அண்ட் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து ஆர் பை டுவெல், ஒமேகா நாட் வந்து ஒன் டிவைடட் பை ரூட் எல்சி. இந்த வேல்யூ வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து ஃபார்முலா, இது இந்த ஃபார்முலா எல்லாமே இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா எல்லாமே ப்ராப்ளமே யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் போலாம்ல?
சரி ஓகே, நெக்ஸ்ட் போலாம் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு. ஓகே, இப்போ எஸ் ஒன் எஸ் டூ அப்படின்றது என்னன்னு சொல்லிருக்காங்க. எஸ் ஒன் எஸ் டூன்றது வந்து என்ன அப்படின்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குள்ள இருக்கிற நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து எஸ் ஒன் எஸ் டூ, அண்ட் அதை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னா நெப்பர்ஸ் பர் செகண்ட் அப்படின்றதுல மெஷர் பண்றாங்க. வெப்பர் அப்படின்னு எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி வந்து நெப்பர் அப்படின்றதும் ஒரு யூனிட். ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மேபி கேட்க வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ எஸ் ஒன் எஸ் டூ அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா உங்களோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிஸ், அண்ட் இதை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா நெப்பர் பர் பர் செகண்ட்ல. நெப்பர் பர் செகண்ட் அப்படின்றது வந்து ஒரு லைக் லாகர் தெர்மிக் டேர்ம்ஸ்ல வந்து நெப்பர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ அதனால எஸ் ஒன் எஸ் டூவை வந்து என்னென்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நெப்பர்ல வந்து கால்குலேட் பண்ணி எழுதுறாங்க. அதாவது யூனிட் வந்து நெப்பர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால வந்து இதுவுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இந்த பாயிண்ட்டுமே எஸ் ஒன் எஸ் டூன்றது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிஸ், அண்ட் அந்த எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா நெப்பர் பர் செகண்ட்ல, என்பி பர் செகண்ட் இல்லை நெப்பர் பர் செகண்ட்ல வந்து யூஸ் பண்ணுவோம், நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ வந்து அதுதான் வந்து இது. ஸோ ஆர்எல்சி சர்க்யூட் சீரீஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே நெப்பர் பர் செகண்ட்ல நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிஸை வந்து மெஷர் பண்ணுவாங்க. இதுவுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒமேகா நாட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ஹேஸ் அன்டாம்ப்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒமேகா நாட்ன்றது வந்து அன்டாம்ப்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒமேகா நாட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அன்டாம்ப்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ஸோ எதுவுமே வந்து டேம்ப் பண்ணாத நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இல்லை அப்படின்னா அதை ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அதுக்கு எப்பயும் போல ரேடியன் பர் செகண்ட், அதோட யூனிட் வந்து என்ன அப்படின்னா ரேடியன் பர் செகண்ட். ஸோ ஒமேகா நாட்ன்றது வந்து என்ன அப்படின்னா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இல்லை அப்படின்னா அது அன்டாம்ப்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அதனால வந்து அது என்னது யூனிட் வந்து என்ன அப்படின்னா ரேடியன் பர் செகண்டில் இருக்குது. ஸோ அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அல்ஃபா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நெப்பர் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? நெப்பர் ஃப்ரீக்வன்சி இல்லைனா வந்து டேம்பிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெப்பர் பர் செகண்டில் தான் இதை வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ நெப்பர் பர் செகண்டில் தான் வந்து என்ன பண்ணுவோம்னா இதை மெஷர் பண்ணுவோம். இந்த மூணு பாயிண்ட்ஸில் இருக்கிற இதை மட்டும் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒன் மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால இந்த மூணு பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தாச்சும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம்ல. இந்த ஃபார்முலாஸ்லாம் இப்போ தேவை கிடையாது, இது ஒரு மாடிஃபிகேஷன்ஸ்லாம் இப்போ தேவை கிடையாது. அதனால அதெல்லாம் வந்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. வெறும் வந்து இதெல்லாம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எஸ் ஒன் எஸ் டூன்றது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, நெப்பர் பர் செகண்ட்ல மெஷர் பண்றோம். அதே மாதிரி ஒமேகா நாட்ன்றது வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இல்லை அப்படின்னா அன்டாம்ப்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். அதை ரேடியன் பர் செகண்ட்ல வந்து மெஷர் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஆல்ஃபான்றது வந்து நெப்பர் ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா டேம்பிங் கான்ஸ்டன்ட் சொல்றோம். அதை நெப்பர் பர் செகண்ட்ல மெஷர் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூ வந்து என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். அதாவது கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஐ ஒன் ஐ டூ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் இந்த ஆர்எல்சி சர்க்கியூட்க்கு. ஸோ அது இதுதான். அண்ட் இந்த ஃபார்ம்லாவும் நோட் பண்ணிக்கோங்க. ஐ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் இ டு த பவர் ஆஃப் எஸ் ஒன் டி பிளஸ் ஏ டூ இ டு த பவர் ஆஃப் எஸ் டூ டி. ஸோ இதுவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ ஒன் ஏ டூ அப்படின்றது இனிஷியல் வேல்யூஸ், அது எதுலேருந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஐ ஆஃப் டி டிஐ ஆஃப் ஜீரோ டிவைடட் பை டி. இந்த வேல்யூல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏ ஒன் ஏ டூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ ஒன் ஏ டூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை அப்புறமா பார்க்கணும். ஓகேவா? ஸோ வந்து இந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் இ டு த பவர் ஆஃப் எஸ் டி எஸ் ஒன் டி பிளஸ் ஏ டூ இ டு த பவர் ஆஃப் எஸ் டூ டி. அண்ட் நம்மளுக்கு மூணு சொல்யூஷன்லேருந்து இன்ஃபர் ஆகுறது வந்து என்ன அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க பாருங்க. உங்களோட ஆல்ஃபா இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் ஒமேகா நாட், கிரேட்டராக இருக்கு அப்படின்னா அது வந்து ஓவர் டேம்ப்டு கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் டுவாக இருந்ததுன்னா கிரிட்டிக்கலி டேம்ப்டு, அண்ட் லெஸ் தனாக இருந்தது அப்படின்னா அண்டர் டேம்ப்டு கேஸ். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை மறந்துடாதீங்க. ஆர்எல்சி சர்க்கியூட்ஸ்க்கு எல்லாமே வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்லலாக இருந்தாலும் சரி சீரீஸாக இருந்தாலும் சரி இதே கண்டிஷன்ஸ் தான், ரெண்டுத்துக்குமே இதே கண்டிஷன்ஸ் தான். ஸோ ஆல்ஃபா வந்து கிரேட்டர் தென் ஒமேகா நாட்டாக இருந்ததுன்னா அது ஓவர் டேம்ப்டு, ஈக்குவல் டு நான் கிரிட்டிக்கலி டேம்ப்டு லெஸ் தென்னா அண்டர் டேம்ப்டு. ஸோ இதுவுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேரலல் சீரீஸ் ரெண்டுத்துக்குமே வந்து இது யூஸ் ஆகும். ரெண்டுத்துக்குமே வந்து இதுதான் வந்து என்ன பண்ணுவோம்னா இதை வச்சு தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ பேரலல் சீரீஸ் ரெண்டுத்துக்குமே வந்து இது யூஸ் ஆகும். இதுவுமே வந்து நோட் பண்ணி எழுதிக்கோங்க. த்ரீ சொல்யூஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா ஆல்ஃபா கிரேட்டர் தென் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஓவர் டேம்ப்,
ஈக்குவல் டு ஒமேகா நாட் வந்து கிரிட்டிக்கலி டேம்ப்ட் அண்ட் லெஸ் தென் அப்படின்னா அண்டர் டேம்ப்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, இது வரைக்கும் காப்பி பண்ணியாச்சா சொல்லுங்கள், அடுத்தது போகலாம். ஓகேலா, நெக்ஸ்ட் போகலாம்ல, நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். சரி, இப்போ ஓவர் டேம்ப்டு, ஓவர் டேம்ப்டு அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, முன்னாடியே பார்த்த மாதிரி உங்களோட ஆல்ஃபா எப்படி இருக்கும், கிரேட்டர் தென் ஒமேகா நாட்டாக இருக்கும், விச் இம்ப்ளைஸ் ஆர் ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தென் ஆர்எல் டிவைடட் பை சி. இதுவுமே எழுதிக்கோங்க, ஆர் ஸ்கொயர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கிரேட்டர் தென் ஃபோர் ஆர்எல் டிவைடட் பை சி. இதுவுமே வந்து க்வெஸ்சனில் கேட்பாங்க சம்டைம்ஸ், வந்து ஆல்ஃபா ஒமேகா ஸ்கொயர் மட்டும் ஓவர் ஒமேகா நாட் மட்டும் வந்து ஓவர் டேம்ப்டு கேஸான்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆர் ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஃபோர் எல் டிவைட் பை சி வந்து உங்களுக்கு ஓவர் டேம்ப்டா, கிரிட்டிக்கல் டேம்ப்டா, இல்லைனா அண்டர் டேம்ப்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆர் ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஃபோர் எல் டிவைட் பை சி அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், ஓவர் டேம்ப்டு கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓவர் டேம்பிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஃபோர் எல் டிவைட் பை சியா இருக்கும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுதான் வந்து உங்களோட ஆல்ஃபா அண்ட் ஒமேகா நோட்டோட வேல்யூ, இந்த வேல்யூவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வச்சுதான் நம்ம வந்து ஆல்ஃபாவோட வேல்யூவும் ஒமேகா நோட்டோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஆல்ரெடி நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா இப்போ திருப்பி நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை டூ எல், ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை ரூட் எல்சி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஆல்ஃபா ஒமேகா நோட்டோட வேல்யூ. இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் இது கிரேட்டராக இருக்கா, லெஸ்ஸாக இருக்கா, ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத பார்ப்பீங்க. அண்ட் ஓவர் டேம் கேஸில் பாருங்கள் எஸ் ஒன் எஸ் டூ எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரியல் அண்ட் நெகட்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ரியல் அண்ட் நெகட்டிவாக இருக்கும் இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவர் டேம்ப்டு கேஸில் எஸ் ஒன் எஸ் டூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் நெகட்டிவ் ரூட்ஸாக இருக்கும். ரூட்ஸ் வந்து எப்பவுமே ரியல் அண்ட் நெகட்டிவாக இருக்கும். இதுவுமே வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி வச்செல்லாம் கேட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஓவர் டேம்ப்டில் ரியல் அண்ட் நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா, ஸோ ரியல் அண்ட் நெகட்டிவ் தான் வந்து ஓவர் டேம்ப்டு கேஸுக்கு. அண்ட் எஸ் ஒன் கண்டுபிடிக்கணும் நீங்கள், எஸ் ஒன் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர். அதே வந்து எஸ் டூ வந்து மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லா ஓவர் டேம்ப்டு அண்டர் டேம்ப்க்கு எல்லாமே வந்து எஸ் ஒன் எஸ் டூ தனித்தனியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எஸ் ஒன் எஸ் டூவோட வேல்யூ அண்ட் ஐ ஆஃப் டி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ ஒன் இ டு த பவர் ஆஃப் எஸ் ஒன் டி பிளஸ் ஏ டூ இ டு த பவர் ஆஃப் எஸ் டூ டி. ஸோ இதில் வந்து நம்ம கடைசியாக சப்ஸ்டியூட் பண்ணி ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த இந்த ஸ்லைடில் இருக்கிற எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸ்லைடில் இருக்கிற எல்லாமே வந்து என்ன பண்ணுங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, அண்ட் டயக்ராம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகிட்டு டிகே ஆகுது. ஓகேவா, ஸோ ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகிட்டு டிகே ஆகுது ஓவர் டேம்ப்டு ரெஸ்பான்ஸில். ஸோ இந்த ஸ்லைடில் இருக்க எல்லாமே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாமே வந்து எழுதி வச்சுக்கோங்க, எல்லாமே யூஸ் ஆகும். இது வரைக்கும் காப்பி பண்ணியாச்சுன்னா சொல்லுங்கள், அடுத்தது போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம்ல, போ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் டேம்ப்டு, கிரிட்டிக்கல் டேம்ப்ல பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈக்குவல் டுவாக இருக்கும். ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒமேகா நாட், அப்போ ஆர் ஸ்கொயர் என்னவா இருக்க போது ஈக்குவல் டு ஃபோர் எல் டிவைடட் பை சியாக இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஒன் எஸ் டூ தான் கண்டுபிடிக்கணும். எஸ் ஒன் எஸ் டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்திருக்கோம், அதாவது மைனஸ் ஆர் டிவைடட் பை டூ எல் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வராங்க. ஓகேவா, ஸோ இது இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கேஸ் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் வந்து வேண்டாம், மற்றதெல்லாம் வந்து நம்ம சம்ஸ் போடும்போது வந்து இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். இது அகெயின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தேவை கிடையாது. கிரிட்டிக்கல் டேம்ப்டுக்கு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட், ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எல் டிவைடட் பை சி, அண்ட் எஸ் ஒன் எஸ் டூ வந்து மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும், அதாவது மைனஸ் ஆர் டிவைடட் பை டூ எல்லாம் இருக்கும். ஓகேவா, இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். மற்றதெல்லாம் வந்து நார்மலாக வந்து சால்வ் பண்ணுறது தான், சால்வ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்ளம் போடும்போதே பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த ஸ்லைட் போகிறேன் மேம். இதுக்கு எஸ் ஒன் எஸ் டூ மேம், அதுக்கு ரியல் அண்ட் நெகட்டிவ்னு சொல்லியிருந்தீங்க, இதுக்கு எஸ் ஒன் அண்ட் எஸ் டூ என்ன வரும், என்னன்னு கேட்குறீங்களா? கிரிட்டிக்கல் டேம்ப் எஸ் ஒன் எஸ் டூ இஸ் மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்குறேன், நெகட்டிவா தான் இருக்கும் அப்படிதானே? ஒரு செகண்ட், இப்போ சொல்லுங்க, நீங்க பேசுறதை கேட்கலாம், அதான் சொல்லுங்க.
மேம் இப்போ வந்து எஸ் ஒன் எஸ் டூ அதுக்கு ரியல் அண்ட் நெகட்டிவ் சொல்லிடணும். அப்போ இங்கே வந்து எஸ் ஒன் எஸ் டூ நெகட்டிவ். ஆமாம் நெகட்டிவ் மட்டும்தான், நெகட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் போலாம்ல. நெக்ஸ்ட் இது ஓகே மேம். ஓகே நெக்ஸ்ட் போலாம். ஓகே நெக்ஸ்ட் போலாம். ஓகே இப்போ உங்களுக்கு இந்த ஃபைனல் இதுவுமே எடுத்துக்கோங்க. ஐ இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் டி ப்ளஸ் ஏ டூ இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஏடி ஆல்ஃபா டி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா உங்களோட கரண்ட்டோட வேல்யூ. ஸோ இதுவுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து உங்களோட டோட்டல் ரெஸ்பான்ஸாக இருக்கும். டோட்டல் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா ஏ ஒன் டி ப்ளஸ் ஏ டூ இன்டூ இ டு த பவர் ஆஃப் மை இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா டி. ஓகேவா இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஐ இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் டி ப்ளஸ் ஏ டூ இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா டி. ஸோ இது வந்து கிரிட்டிக்கல்லி டேம்படோட நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். இது வந்து ரெண்டு பார்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் டூ டேர்ம்ஸ், ஒன்று வந்து நெகட்டிவ் எக்ஸ்போனென்ஷியல், இன்னொன்று வந்து நெகட்டிவ் எக்ஸ்போனென்ஷியல் மல்டிப்ளைட் பை லீனியர் டேர்ம். இது வந்து லீனியர் டேர்ம் அண்ட் அது கூட வந்து நெகட்டிவ் எக்ஸ்போனென்ஷியல் மல்டிப்ளை ஆகிறது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஐ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு மட்டும் ஞாபகம் ஸ்டப் போதும். ஐ இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் டி ப்ளஸ் ஏ டூ இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா டி. நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம்ல. எஸ் மேம். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கும்போது அதே மாதிரியே வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா லெஸ் தென் ஒமேகா நாட்டு. அப்போது ஆர் ஸ்கொயர் வந்து லெஸ் தென் ஃபோர் எல் டிவைடட் பை சியாக இருக்கும். ஸோ அதோட ரூட்ஸ் ரூட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஜே ஒமேகா டி. அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஜே ஒமேகா டி, அதே மாதிரி மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் ஜே ஒமேகா டி, ஜே ஒமேகா டி. ஸோ இதோட ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இமேஜினரி பார்ட் இருக்கு. ஸோ காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா டியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒமேகா டியோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க பாருங்க. ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர். ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர். ஸோ இது வந்து ஒமேகா டி அது இருந்தது அப்படின்னா இதில் வந்து நாங்கள் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா ஐ ஆஃப் டி, ஐ ஆஃப் டியோட வேல்யூ வந்து என்னன்னா இது. ஸோ இதுவுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நோட் பண்ண போதும். இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா டி இன்டூ ஏ ஒன் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஜே ஒமேகா டி ப்ளஸ் ஏ டூ இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஜே ஒமேகா டி. ஸோ இதை இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒமேகா டின்றது வந்து டேம்ப்ட் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒமேகா நாட் வந்து அன்டேம்ப்ட் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதில் இருக்கிறதுமே வந்து எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவுமே நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் போகலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இந்த ஃபார்முலாவும் நோட் பண்ணிக்கோங்க. ஆயிலர்ஸ் ஐடென்டிட்டி பொறுத்து வந்து ஐ ஆஃப் டி வந்து மாற்றிருப்பாங்க. இங்கே எப்படி வந்து ஐ ஆஃப் டி இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு பார்த்தோமோ அதே வந்து பி காஸ் சைன் பி பி சைன் காஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா தான் மேக்ஸிமம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஃபார்முலா வந்து எழுதி வச்சுக்கோங்க.
I of t is equal to e to the power of minus alpha t b1 b1 a1 எல்லாமே ஒண்ணுதான் a1 னு கூட எடுத்துக்கலாம் a1 cos omega t plus a2 cos omega t and அதே மாதிரி டைம் பீரியட் டைம் கான்ஸ்டன்ட் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க டைம் பீரியட் அண்ட் டைம் கான்ஸ்டன்ட் டைம் வந்து எவ்வளவு அப்படினா 2 பை டிவைடட் பை ஒமேகா டி அதே மாதிரி டைம் கான்ஸ்டன்ட் வந்து 1 டிவைடட் பை ஆல்பா இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த ரெண்டு வேல்யூ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அடுத்த ஸ்லைட் போலாம்ல இது வரைக்கும் ஓகேல சரி ஓகே அடுத்த ஸ்லைட் போலாம் ஓகே கன்க்ளூஷன்ஸ் வந்து இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டேம்பிங் எஃபெக்ட் இஸ் பிரசன்ட் டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஏன் வந்து டேம்பிங் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னா presence of resistance னால வந்து இருக்கு அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க அப்ப damping factor அப்படிங்கிறது வந்து என்னன்னா alpha சோ இத தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் damping factor alpha determines the rate at which the response is damped எவ்வளவு வந்து நம்ம damp பண்ணனும் அப்படிங்கறத எந்த ஃபேக்டர் வச்சு கண்டுபிடிப்போம்னா alpha அப்படிங்கற ஃபேக்டர் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சோ damping effect இருக்கிறதுக்கான காரணம் வந்து resistance and வந்து நம்ம எவ்வளவு வந்து damp பண்ணனும் அப்படிங்கறத ஆல்ஃபா வச்சு தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம் ஆல்ஃபாவோட வேல்யூ வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணுவோம் சப்போஸ் இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எல்சி சர்க்கியூட்டா அது இருக்கும் ஓகேவா எல்சி சர்க்கியூட் வித் ஒன் டிவைடட் பை ரூட் ஆஃப் எல்சி ஆஸ் அன்டாம்ப்ட் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஸோ உங்களோட அன்டாம்ப்ட் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி வந்து ஒன் டிவைடட் பை ரூட் ஆஃப் எல்சியா இருக்கும் அப்போ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா அன்டாம்ப்ட் அண்ட் பியூர்லி ஆக்சிலேட்டரியா இருக்கும் ஆக்சிலேட்டரியா இருக்கும் அப்போ நிறைய ஆசிலேஷன்ஸ் வந்து இதுல இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இதுவுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இருந்தது அப்படின்னா அப்ப அது எல் எல்சி சர்க்கியூட்டா இருக்கும் அந்த எல்சி சர்க்கியூட் எப்படி இருக்கும்னா அன்டாம்ப்டாவும் ரொம்ப வந்து ஆசிலேட்டரியான சர்க்கியூட்டாவும் இருக்கும் ஸோ இது அண்ட் இந்த சர்க்கியூட்டை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் லாஸ்லெஸ் பிகாஸ் அதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா டேம்பிங் எலிமெண்டே கிடையாது ஆப்சென்டா இருக்கு ஸோ அதனால லாஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதை ஸோ இது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஆரோட வேல்யூவை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்றது மூலமா பை அட்ஜஸ்டிங் வேல்யூ ஆஃப் ஆர் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அன்டாம்ப்டு ஓவர் டேம்ப்டு கிரிட்டிக்கல் டேம்ப்டு ஆர் அண்டர் டேம்ப்டு சிஸ்டம் வரைக்கும் உங்களால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஆரோட வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு சர்க்கியூட்டை மாத்திக்க முடியும் அன்டாம்ப்டாவோ ஓவர் டேம்ப்டாவோ கிரிட்டிக்கலாவோ இல்லை அண்டர் டேம்ப்டாவோ ஸோ இது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் எல்லாமே தியரி பார்த்து தான் எல்லா தியரியுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ப்ராப்ளம்ஸ் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் ஸோ தியரி வந்து இப்படி பார்த்தா தான் பார்த்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் ரீகலெக்ட் மட்டும் பண்ணிக்கோங்க இது இது இருக்கணும் இது இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன்னு ஸோ இதில் இருக்கிறதும் எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க டேம்பிங் எஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இருக்குது ஸோ ரெசிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா அண்டர் டேம்ப்டோ ஓவர் டேம்ப்டோ கிரிட்டிக்கல் டேம்ப்டோ உங்களால் பண்ண முடியும் அண்ட் டேம்பிங்கை வந்து எதை வச்சு டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ஃபான்ற ஃபேக்டர் வச்சு டிஃபைன் பண்ணுறோம் சப்போஸ் உங்களுக்கு ஆரே இல்லை அப்படின்னா அது லாஸ்லெஸ் சர்க்கியூட்டுன்னு சொல்லுவோம் ஏன்னா டேம்பிங் ஃபேக்டரே அதில் கிடையாது அண்ட் அந்த மாதிரியான ஒரு சர்க்கியூட் வந்து அன்டாம்ப்டாகவும் ரொம்ப ஆசிலேட்டரியாகவும் இருக்கும் இதுதான் இதுலேருந்து இது வர்றது வந்து இவ்வளோ தான் இது வரைக்கும் ஓகேல இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க அடுத்தது போகலாம் வெறும் இருக்கும் பியூர்லி ஆசிலேட்டரியா இருக்கும் அப்படின்றது இப்பதான் பார்த்தோம் அண்ட் அந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் எப்படி இருக்கும்னா அண்டர் டேம்ப்டு ரெஸ்பான்ஸா இருக்கும் அது வந்து அது எக்ஸிபிட் பண்ற ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்னா ரொம்ப அண்டர் டேம்ப்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரிங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேவா சோ ரிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மாதிரி இருக்க ஆசிலேஷன்ஸை வந்து சொல்றோம் அண்ட் இட் சீம்ஸ் ஃப்ரம் த எபிலிட்டி ஆஃப் த ஸ்டோரேஜ் எலிமெண்ட் எல்என்சி டு டிரான்ஸ்ஃபர் எனர்ஜி பேக் அண்ட் ஃபோர்த் பிட்வீன் தெம் ஸோ அதனால எனர்ஜி எலிமெண்ட்ஸ் இந்த எல்என்சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோட எனர்ஜியை திருப்பி திருப்பி வந்து என்ன பண்ணிக்கும் பேக் அண்ட் ஃபோர்த் வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா ஸ்டோரேஜ் பண்ணிகிட்டே இருக்குமே தவிர உங்களுக்கு அதுலேருந்து வெளியில் வராது எனர்ஜி ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா எல்என்சி மட்டும் இருந்தது அப்படின்னா ஏன் ரொம்ப அதிகமாக ஆசிலேட் ஆகுது பியூர்லி ஆசிலேட்டரின்னு கொடுத்துருக்காங்களே அதுக்கான காரணம் வந்து இதுதான் ஏன்னா எல்என்சிக்கு எனர்ஜி வந்து என்ன ஆகிட்டு இருக்க போது பேக் அண்ட் ஃபோ வந்து
ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்கும். திருப்பி திருப்பி அதுக்குள்ளேயே தான் எனர்ஜி ஸ்டோர் ஆகிட்டு இருக்குமே தவிர வெளியில் வந்து அது வந்து அன்டாம்ப்ட் ஆகுறதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடைக்காது. அந்த டேம்ப் பண்ணி ரெஸ்பான்ஸை வந்து கொண்டு வர்றதுக்கு ஆர் வந்து இல்லை. ஸோ அதனால தான் அது வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆசிலேட்ரி சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்என்சி மட்டும் இருந்ததுன்னா அண்ட் அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, ஒவ்வொரு டேம்ப்டுக்கு வந்து ஹாஸ் லாங்கஸ்ட் செட்டிலிங் டைம். ஓவர் டேம் சிஸ்டம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான செட்டிலிங் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இட் டேக்ஸ் லாங்கஸ்ட் டைம் டு டிசிப்பியர் தி இனிஷியல் ஸ்டோர் எனர்ஜி. ஸோ இனிஷியலாக ஸ்டோர் ஆகிருக்கிற எனர்ஜியை வந்து வெளியில் அனுப்புறதுக்கு அதுக்கு நிறைய டைம் தேவைப்படுது. ஸோ அதனால ஓவர் டேம்ப்டாக இருக்க சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா டைம் வந்து லாங்கஸ்டாக எடுத்துக்குது. லாங்கஸ்ட் செட்டிலிங் டைம் வந்து அதுக்கு இருக்கு. ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க, லாங்கஸ்ட் செட்டிலிங் டைம் வந்து ஓவர் டேம் சிஸ்டம்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுனேன். அண்ட் if we desire the fastest response without oscillation or ringing, the critical is the right choice. So ungalku fastest response venum, oscillation e illama illa indha maari ringing illama enak romba fast ah vandha enna aguna na settle aganum appadina appo neenga vandu critical damp circuits dhaan vandu ponu nu solranga. So ungaloda right choice vandu eppovume edhu appadina critically damped system dhaan ungaloda right choice. Romba fast ah vandu adu ஆசிலேஷனே இல்லாமல் செட்டில் ஆகணும், செட்டிலிங் டைம் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் கிரிட்டிக்கலி டேம்ப்டு தான் வந்து என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவுமே வந்து எல்லாமே தியரி தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிறதும் இந்த பாயிண்ட்ஸும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே யூஸ் ஆகும். தியரி தானேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. இது எல்லாமே தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேட்பாங்க. உங்களுக்கு கான்செப்ட் வேணும் அப்படின்னா இது எல்லாமே ஞாபகம் இருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் வந்து நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு ப்ராப்ளம் போகணும் அப்படின்றதுக்காக. ஆனால் வந்து நீங்கள் இதை அப்புறமா கூட எடுத்து வச்சு பாருங்கள், ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே நெக்ஸ்ட் போகலாம்ல, நெக்ஸ்ட் ஸ்லைடு. இது வரைக்கும் காப்பி பண்ணியாச்சுன்னா சொல்லுங்கள், அடுத்த ஸ்லைட் போகலாம். ஓகே, எல்லாமே காப்பி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சொல்லுங்க, திருப்பி இது வைக்கிறேன், நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஓகே சரி, ஓகே இப்போ இதில் ப்ராப்ளம் பார்க்கலாம் நம்ம. ஓகேவா, இது வந்து கிரிட்டிக்கலி டேம்ப்டா, ஓவர் டேம்ப்டா, அண்டர் டேம்ப்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த சர்க்கியூட்டில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்எல்சி மூணுமே சீரீஸில் இருக்குது. இந்த சர்க்கியூட் வச்சு தான் நீங்கள் எல்லாமே வந்து டிசைட் பண்ணணும். உங்களுக்கு வந்து குவெஷன்லேயே வந்து இது ஆர்எல்சி சீரீஸ் சர்க்கியூட், பேரல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதில் சோர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து சர்க்கியூட்டை பார்த்து நம்மளே வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து ஐடென்டிஃபை பண்ண வந்து கற்றுக்கோங்க. ஸோ இந்த சர்க்கியூட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்எல்சி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இது வந்து அண்டர் டேம்ப்டா, ஓவர் டேம்ப்டா, கிரிட்டிக்கலி டேம்ப்டா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேவா, ஸோ வந்து நம்ம எப்பயும் போல எடுக்கிற ரெண்டு கண்டிஷன் தான், லெஸ் தென் ஜீரோ. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோம், ஓகே ஆல்ஃபாவும் இதுவும் கண்டுபிடிச்சிட்டு போகலாம். ஓகே இதுக்கு அது தேவை கிடையாது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபாவோட ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆல்ஃபாவோட ஃபார்முலா வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க, ஆர் டிவைடட் பை டூ எல். ஸோ ஆர் டிவைடட் பை டூ எல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், ஃபைவ் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஒமேகா நாட் கண்டுபிடிக்கிறோம். ஒமேகா நாட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒன் டிவைடட் பை ரூட் எல்சி. ஸோ ஒன் டிவைடட் பை ரூட் எல்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். இது ரெண்டுமே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எஸ் ஒன் எஸ் டூ கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ் ஒன் எஸ் டூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்ம்ல பார்த்துருந்தோம், எஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டுனா. அதே மாதிரி எஸ் டூக்கும் வந்து பார்த்துருந்தோம் ரூட்ஸ். இந்த ரெண்டு ரூட்ஸும் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. ஏன் வந்து இந்த ரூட்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஆல்ஃபா வேல்யூ ஒமேகா வேல்யூவும் பாருங்க, ஆல்ஃபா வந்து கிரேட்டரா இருக்கு அண்ட் வந்து ஒமேகா வேல்யூ வந்து லெஸ் தென்னா இருக்கு. ஸோ இது வந்து கன்க்ளூட் ஆகுறது என்ன அப்படின்னா நீங்க இதை கண்டுபிடிச்சோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஓவர் டேம்ப்டுன்னு சொல்லி. ஸோ ஓவர் டேம்ப்ல யூஸ் பண்ண எஸ் ஒன் எஸ் டூ ரூட்ஸோட ஃபார்முலாவே எடுத்துட்டு வருவீங்க. ஓகேவா, ஆல்ரெடி நம்ம ஓவர் டேம்ப்டில் வந்து எஸ் ஒன் எஸ் டூ என்ன அப்படின்றது பார்த்துருப்போம். ஓகேவா, எஸ் ஒன் எஸ் டூட ஃபார்முலா வந்து நம்ம பார்த்துருப்போம், எஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட். அதே மாதிரி மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ ஆல்ஃபாவும் ஒமேகாவும் கண்டுபிடிக்கிறதே வந்து எதுக்கு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு தான். ஆல்ஃபாவும் இதுக்கு இருக்கிற கனெக்ஷன் என்னன்னு பார்க்கறதுக்காக. ஸோ இது கிரேட்டராக இருக்கு. ஓகேவா, ஸோ இது நீ கண்டுபிடிச்சோடனே வந்து ஆல்ஃபா வந்து கிரேட்டர் தென் ஒமேகா நாட்டா, லெஸ் தென் ஒமேகா நாட்டா, ஈக்குவல் டு ஒமேகா நாட்டா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் உங்களால் இந்த ரூட் சப்ஸ்டியூட் பண்ணி ரூட்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இந்த எஸ் ஒன் எஸ் டூட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்குது.
ஓகேவா? ஸோ எஸ் ஒன் எஸ் டூவோட வேல்யூ கிடைக்குது. அண்ட் வந்து இது ஓவர் டேம்ப்டுன்றதுனால ரூத் வந்து எப்படி இருக்கணும், ரியல் அண்ட் நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த சம் யாருக்காவது புரியலையா, ஏதாவது டவுட் இருக்கா இந்த சம் எப்படி போட்டோன்னு சொல்லி? ஓகே தானே? சாதாரண சப்ஸ்டியூஷன் மெத்தட்ஸ் தான். போன வாட்டி பார்த்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்க்கிட்ஸ் கூட கிடையாது. இது எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். மற்றபடி வந்து மீதி எல்லாமே வந்து சாதா நம்ம எப்பயுமே போடுற மாதிரியான சர்க்கியூட் சம்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. வெறும் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணாவே வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். இது யாருக்காவது புரியலையா, இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லைல்ல, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம்ல போ. சரி ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இந்த க்வெஸ்சன் ஓகே தான், இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டால் போட்டுருவீங்களே. ஓகே, தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் ஐ ஆஃப் டி ஃபார் டி கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டி கிரேட்டர் தென் ஜீரோக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஐ ஆஃப் டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது இந்த சர்க்கியூட் இருக்குது, இந்த சர்க்கியூட்டில் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓப்பன்ஸ் வென் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ டி ஈக்குவல் டு ஜீரோவில் இது ஓப்பன் ஆக போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும், க்ளோஸில் இருந்திருக்கும். ஓகேவா? அஸ்யூம் த சர்க்கியூட் ஹஸ் ரீச் ஸ்டெடி ஸ்டேட் பிஃபோர் ஸ்விட்ச் இஸ் ஓப்பன்ட். ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இது ஸ்டெடி ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது க்ளோஸில் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ க்ளோஸில் இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டி வந்து லெஸ் தென் ஜீரோவாக இருக்கும்போது க்ளோஸில் இருக்கும். கரெக்டா? டி லெஸ் தென் ஜீரோவாக இருக்கும்போது க்ளோஸில் இருக்கும். ஸோ க்ளோஸில் இருக்கும்போது ஸ்டெடி ஸ்டேட். ஸ்டெடி ஸ்டேட்ல உங்களுக்கு என்னென்ன ஆகும் அப்படின்னா, கெப்பாசிட்டர் வந்து ரிமூவ் ஆகிடும், அண்ட் வந்து இண்டக்டர் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு என்னென்ன வேல்யூ கிடைக்கும், இந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லெக்கே இருக்காது. ஓகேவா? ஏன்னா இது இது வந்து வேஸ்டாக வந்து இருக்கும், இதுக்கு எந்த கனெக்ஷனும் இல்லாமல். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸும் ரிமூவ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, 10 வோல்ட் இருக்கும். அந்த 10 வோல்ட் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும், அண்ட் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் 6 ஓம்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, டி லெஸ் தென் ஜீரோக்கு. ஓகேவா? இது யாருக்காவது புரியலையா, இது எப்படி வந்ததுன்னு சொல்லி, இந்த சர்க்கியூட் எப்படி வந்ததுன்னு சொல்லி யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, இப்போ ஐ நாட் கண்டுபிடிக்கணும். ஐ ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா, வி பை ஆர். ஸோ 10 டிவைடட் பை 6 + 4. 6 + 4 இஸ் ஆல்சோ 10, விச் இஸ் ஈக்குவல் டு 1 ஆம்ஸ். ஸோ வந்து ஐ நாட் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, 1 ஆம்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி வி நாட் கண்டுபிடிக்கணும். வி நாட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா, இதே இந்த 6 ஓம்ஸ்குள்ளே இருக்கிறது தான் எனக்கு வேணும், ரெசிஸ்டன்ஸ் தான் வேணும், லைக் இந்த கெப்பாசிட்டருக்குள்ளே இருக்கிற வோல்டேஜ் வேணும். அப்போ நான் இது இதுக்குள்ளே இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேனோ அதே தான் இதுக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன எடுத்துக்கேன் அப்படின்னா, 6 × I0 ஓகேவா? ஸோ 6 வோல்ட் தான் வந்து என்னென்னா, வி நாட்டு. இது வரைக்கும் யாருக்காவது புரியலையா, இது வரைக்கும் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியல அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இந்த ஸ்டெப் எனக்கு புரியல அப்படின்ட்டுன்னு இது வரைக்கும் ஓகேல, இந்த ஸ்டெப் யாருக்கும் புரியாமல் இல்லைல்ல. ஓகேல, நெக்ஸ்ட் போகலாம்ல. சரி ஓகே, அடுத்தது போகலாம். ஓகே, இதுதான் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஐ நாட்டும் அண்ட் வந்து வி நாட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஐ நாட் வி நாட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ஃபா அண்ட் ஒமேகா நாட் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ஃபா ஒமேகா நாட் கண்டுபிடிக்கும் போது ஆல்ஃபாவோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், R/2L. ஸோ R/2L சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒமேகா நாட்டோட வேல்யூ வந்து 1/√LC. ஸோ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். ஆல்ஃபா அண்ட் ஒமேகாவோட வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிரும். இது எப்படி வந்ததுன்னு புரியலையா இருக்காது? ஓகே, இப்போ இது வரைக்கும் இனிஷியல். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டி கிரேட்டர் தென் ஜீரோக்கு போறோம். ஓகேவா? ஸோ டி கிரேட்டர் தென் ஜீரோக்கு போகும்போது என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா, ஸ்விட்ச் வந்து என்ன ஆயிடும், ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த ஸ்விட்ச் ஓப்பன் ஆயிட்டதுக்கப்புறம் இது அப்படியே ஐசோலேட் ஆயிடும். வெறும் வந்து என்ன இருக்கும், இந்த கெப்பாசிட்டர், இந்த ரெசிஸ்டர், இந்த இண்டக்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த அது வரைக்கும் மட்டும்தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் சர்க்கியூட் வந்து ஐசோலேட் ஆயிடுச்சு. ஐசோலேட் ஆனதுக்கு அப்புறமா வெறும் இது மட்டும்தான் கிடைக்குது. அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 6 and 9 வந்து சீரீஸில் தான் இருக்குது. அதனால் அதை நினைத்தையும் ப்ளஸ் பண்ணி நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா, 9 ஓம்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதை 9 ஓம்ஸாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அது 9 ஓம்ஸாக ஆயிடுச்சு அண்ட் 0.5. இப்போது ஆரோட வேல்யூ வந்து என்னென்னா, 9 / 2 × L. எல்லோட வேல்யூ வந்து 0.5. ஸோ அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 கிடைக்குது. அதே மாதிரி வந்து என்னென்னா, ஒமேகா ஈக்குவல் டு 1/√LC. எல்லோட வேல்யூ வந்து 0.5, சியோட வேல்யூ வந்து 0.02. ஸோ அது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 10 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ ஆல்ஃபா அண்ட் ஒமேகா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆல்ஃபா ஒமேகா வந்து எப்படி இருக்குது, ஆல்ஃபா வந்து லெஸ் தென் ஒமேகாவாக இருக்குது. ஓகேவா? லெஸ் தென் ஒமேகா நாட்டாக இருக்குது.
ஸோ அதனால இதை வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அண்டர் டேம்ப்டு ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அண்டர் டேம்ப்டு ரெஸ்பான்ஸோட ஃபார்முலா எடுத்துட்டு வரணும், S1 S2 எடுத்துட்டு வரணும். அண்ட் அந்த ஃபார்முலா வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அண்டர் டேம்ப்டுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா S1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் ஜே ஒமேகா டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, ஜே ஒமேகா டி. அண்ட் ஒமேகா டி வந்து எப்படி கண்டுபிடிப்போம், ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இதை இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 4.3 கிடைக்கும், 4.359 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஆன்சரு. ஸோ சப்ஸ்டியூஷன் தானே, இப்போ சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணிக்கலாம். மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து என்னது 9 பிளஸ் ஜே 4.35. ஸோ இது வந்து S1-ஓட வேல்யூ. அண்ட் S2 வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 9 மைனஸ் ஜே 4.35. ஓகேவா, ஸோ S1 S2 வேல்யூ வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும். S1 S2 யாருக்காவது இன்னும் புரியலையா, இது வரைக்கும் புரியல அப்படின்றவங்க யாராவது இருக்கீங்களா? S1 S2 வரைக்கும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இது வரைக்கும் ஓகேல, இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல யாருக்குமே? ஓகே, அப்போ இது வரைக்கும் வந்து ஓகே. இதுக்கப்புறமா தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் புரிஞ்சதில்ல, இது வரைக்கும் புரிஞ்சது அப்படின்னு சொன்னிங்கன்னா அடுத்தது போகலாம். இது வரைக்கும் ஓகே, சரி ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். அப்போ இது வரைக்கும் யாராவது காப்பி பண்ணணுமா இல்லையா? இது வரைக்கும் ஓகே தானே. நெக்ஸ்ட் IT கண்டுபிடிக்கணும். IT அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அண்டர் டேம்ப்டுக்கு IT ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றத பாருங்க. அண்டர் டேம்ப்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம்ல பார்த்துருப்போம், IT இஸ் ஈக்குவல் டு e^-α t A1 காஸ் ஒமேகா டி பிளஸ் A2 காஸ் ஒமேகா டி. ஸோ இந்த ஃபார்ம்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ ஆல்ஃபோட வேல்யூ வந்து 9 e^-9t A1 காஸ் ஒமேகா டி. ஒமேகா டி வந்து எவ்வளோ அப்படின்னா 4.359. ஸோ 4.359 பிளஸ் A2 சைன் 4.359 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, ஸோ அந்த ஆன்சர் தான் வந்து என்ன எழுதியிருப்போம் அப்படின்னா இங்கே எழுதியிருப்போம் மைனஸ் e^-9t A1 காஸ் 4.359 பிளஸ் A2 சைன் 4.359 அப்படின்னு சொல்லி எழுதுறது இதுலேருந்து எழுதியிருக்கு தான். இது இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது இதுக்கு யாருக்கா டவுட் இருக்கா? இது வரைக்கும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? ஓகே, அப்ப இது வரைக்கும் ஓகேல. ஃபைன், இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போதான் நம்ம A1 A2 எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும். ஓகேவா, A1 A2 கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா சில இனிஷியல் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். A1 A2 கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில இனிஷியல் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு கிரிட்டிக்கலி டேம்ப்டு இல்லைனா வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அண்டர் டேம்ப்டாக இருந்தது அப்படின்னா அண்டர் டேம்ப்டு சிஸ்டம் இல்லை கிரிட்டிக்கல் டேம்ப்டு சிஸ்டம் அப்படின்னா I0 இஸ் ஈக்குவல் டு A1 எடுத்துப்பீங்க. I0 வந்து என்னவோ அதுதான் வந்து ஈக்குவல் டு A1 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ இது வந்து இனிஷியல் கண்டிஷன். ஓகேவா, இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்துக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துப்பீங்க, எதுக்கும் அண்டர் டேம்ப்டுக்கும் அண்ட் வந்து கிரிட்டிக்கலி டேம்ப்டுக்கும் வந்து நீங்கள் என்னென்ன எடுத்துப்பீங்க அப்படின்னா ஓகே அண்டர் டேம்ப்ட் அண்ட் கிரிட்டிக்கலி டேம்ப்டுக்கு A1 இஸ் ஈக்குவல் டு I0 எடுத்துப்பீங்க. I0 வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், I0 வேல்யூ வந்து 1 கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு A1 வேல்யூ 1 அப்படின்றது இதுல இருந்து தான் வந்தது. ஓகேவா, இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டர் டேம்ப்டு அண்ட் கிரிட்டிக்கலி டேம்ப்டுக்கு இனிஷியல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி A1 அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா I0 வேல்யூ தான் A1. ஓகேவா, I0 வேல்யூ தான் A1 அப்படின்னு சொல்லி எடுத்துப்பீங்க. இது யாருக்காவது புரியலையா, இது எப்படி வந்தது எனக்கு புரியல அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? ஓகே, அதே வந்து ஓவர் டேம்ப்டுக்கு வந்து எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா ஓவர் டேம்ப்டு சிஸ்டமா இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி எடுத்துப்போம்னா I0 இஸ் ஈக்குவல் டு A1 பிளஸ் A2 எடுத்துப்போம். ஓகேவா, I0 இஸ் ஈக்குவல் டு A1 பிளஸ் A2 அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேவா, இது வந்து இனிஷியல் கண்டிஷன் ஃபார் ஓவர் டேம்ப்டு சிஸ்டம். அண்டர் டேம்ப்டு சிஸ்டம்க்கும் கிரிட்டிக்கல் டேம்ப்டு சிஸ்டம்க்கும் A1 இஸ் ஈக்குவல் டு I0. ஓகேவா, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அதனால தான் வந்து A1 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா DIY dt பண்ண போறேன். அதாவது இந்த மொத்த ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதணும். ஓகேவா, இது வரைக்கும் ஓகே இல்லை? இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் ஓகே தானே?
இது வரைக்கும் யாருக்காவது புரியலையா? ஓகே, இது வரைக்கும் யாருக்காவது புரியலையா? இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே சரி, இப்போ டிஐ பை டிடி எடுக்கலாம். டிஐ பை டிடி வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த சர்க்கியூட்ல இருக்கிற டிஐ பை டிடி எவ்வளோன்றது கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, சர்க்கியூட்ல டிஐ பை டிடி எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம், ஐஇஸ் ஈக்குவல் டு வி பை ஆர் தான். ஓகேவா, ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ரெசிஸ்ட் இண்டக்டர் வந்து இருக்கு. ஓகேவா, இங்கே ஒரு ஒரு இண்டக்டர் இருக்கு. நம்ம வந்து என்ன எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் டிவைடட் பை எல், ஆர் ஐ நாட் டிவைடட் பை எல் மைனஸ் வி நாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா எடுத்துட்டு வரோம். ஓகேவா, இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலாவும் எழுதிக்கோங்க. ஓகேவா, டிஐ பை டிடி வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். டிஐ பை டிடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு உங்களோட டிஐ பை டிடி வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ சிக்ஸ் அப்படின்றது வந்து எதுல இருந்து வந்திருக்குன்னா, ஆர் ஐ நாட், ஆரோட வேல்யூ வந்து என்னது நைனு, ஐ நாட்டோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா ஒன்னு, மைனஸ் வி நாட்டோட வேல்யூ வந்து எவ்வளோ பார்த்தோம்னா சிக்ஸு. ஸோ இங்கே வந்து சிக்ஸ் வரும். அண்ட் டிவைடட் பை எவ்வளோ அப்படின்னா, எல்லோட வேல்யூ வந்து 0.5. ஸோ இதை நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா, மைனஸ் சிக்ஸ் ஆம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மைனஸ் சிக்ஸ் ஆம்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா, டிஏ பை டிடி T is equal to 0 டிஐ பை டிடி வந்து எவ்வளோ அப்படின்னா மைனஸ் சிக்ஸ் ஆம்ஸ். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதை வந்து ஒரு ஃபார்முலாவாக கூட எழுதி வச்சுக்கோங்க. ஆர்எல்சி மூணுமே சீரீஸில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுதான் வந்து டிஐ பை டிடியாக கிடைக்கும். ஓகேவா, மூணுமே வந்து சீரீஸில் இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு டிஐ பை டிடி வந்து இதுதான் கிடைக்கும். ஸோ அதனால இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சீரீஸில் இருக்கும் போது மைனஸ் ஒன் பை எல் ஆர் ஐ நாட் மைனஸ் வி நாட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலாவை. ஓகேவா, ஸோ இனிஷியல் கண்டிஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, டிஐ பை டிடி கண்டுபிடிப்பீங்க. டிஐ பை டிடியோட ஃபார்முலா இதுதான், எல்லாத்துக்குமே இது தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஆர்எல்சி சர்க்கியூட்ஸ் தான் இருக்க போது நீங்கள் சால்வ் பண்ணுற சர்க்கியூட்ஸில் எல்லாமே. ஸோ காமனாக வந்து இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஃபார்முலாவிலிருந்து தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டிஐ பை டிடி கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா, இது வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கோங்க. இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, இந்த ஈக்குவேஷனை, இந்த லாங்கஸ்ட் ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இது வரைக்கும் ஓகேல, நெக்ஸ்ட் போகலாம்ல. ஓகே, நார்மலாக வந்து ஈ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இன்டூ இந்த மாதிரி a1 a2 a1 காஸ் பிளஸ் a2 காஸ் இருந்தது அப்படின்னா, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து இந்த எக்ஸ் டேர்ம் வேல்யூஸை வந்து முன்னாடி எழுதுறோம். அதாவது மைனஸ் 9 ஈ டு த பவர் ஆஃப் மைனஸ் 9t. ஓகேவா, ஸோ இது ஃபர்ஸ்ட் டேர்ம் வரும். இதுக்கப்புறம் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a1 cos x ப்ளஸ் a2 cos x. ஓகேவா, a2 cos x ப்ளஸ் அதே மாதிரி e ஆஃப் மைனஸ் 9t இன்டூ உங்களோட இந்த எக்ஸ். ஓகேவா, இந்த எக்ஸ் வேல்யூ கூட என்ன இருக்கோ, இந்த எக்ஸ் வேல்யூ கூட ab அப்படின்னு இருந்ததுன்னா அந்த வேல்யூ, அதாவது 4.359 வந்து ஒமேகா டியோட வேல்யூ. ஸோ அது வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் a1 sin x ப்ளஸ் a2 sin x. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். அதுதான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, மைனஸ் 9 இட்டு த பவர் ஆஃப் மைனஸ் 9t a1 cos x ப்ளஸ் a2 வந்து இந்த sin x வந்து இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ sin x ப்ளஸ் அதே மாதிரி இ டு த பவர் ஆஃப் மைனஸ் 19 into 4.359 மைனஸ் sin x ப்ளஸ் a2 cos x. ஓகேவா, ஸோ அப்படியே வந்து மாற்றி தான் இருக்கு. இது இது வந்து ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் தான் வந்து நம்ம வந்து இதை டிரைவ் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். இன்னும் இந்த ஆன்சர் புரியாதவங்க யாரும் இருக்கீங்களா, இது எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா, இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி புரியல அப்படின்றவங்க யாராவது இருக்கீங்களா? ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, t is equal to 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும்.
ஓகேவா? இப்போ டிஐ பை டிடி வந்து எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும், இது எவ்வளோ மைனஸ் சிக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு. இப்போ நான் டி இருக்கிற இடத்துலலாம் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் நயன் இன்டு ஏ ஒன் பிளஸ் ஜீரோ பிளஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் நைன் இன்டு மைனஸ் ஜீரோ பிளஸ் ஏ டூ அப்படின்னு வரும். ஓகேவா? இங்கே டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலாவில் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட். டைம் கான்ஸ்டன்ட் வந்து டைம் வந்து என்னன்னா ஜீரோன்னு எடுத்துருக்கோம். ஜீரோ டைமில் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஏ ஒன்னோட வேல்யூ என்னன்றது ஆல்ரெடி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ ஒன் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போது என்ன ஆகும், ஏ ஒன் ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ டூவோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ ஏ டூவோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் 882. இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.6882 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ A1 A2 ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அதை வந்து என்ன பண்ணோம்னா அந்த வேல்யூவை இந்த I ஆஃப் டியில் சப்ஸ்டியூட் பண்ணும். A1 வேல்யூ A2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே எழுதிடணும், அவ்வளோதான். ஸோ I ஆஃப் டின்றது இப்படி தான் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ இது I ஆஃப் டின்றது வந்து என்ன ஆகும்னா சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகேவா? இது வரைக்கும் யாருக்காவது புரியலையா? இது வரைக்கும் புரியல, இந்த சம் புரியல அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லா சமுமே இதே மாதிரி தான் இருக்கும். காமனான சம தான் உங்களுக்கு இருக்கும். கிரிட்டிக்கல் டேம்படா, ஓவர் டேம்படா, அண்டர் டேம்படான்றது தான் மாறுமே தவிர மற்றபடி எல்லா சமுமே வந்து இதே மாதிரி தான் இருக்கும். இந்த சம் யாருக்காவது புரியலையா? இன்னும் கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? ஓகேல இந்த சம்ம திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுமா, ஏதாவது டவுட் இருக்கா இல்லை இந்த சம்ல திருப்பி சொல்லணும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லைல்ல, நெக்ஸ்ட் சம் போகலாம்ல. நெக்ஸ்ட் வந்து ஆர்எல்சி பேரல் பார்க்க போகிறோம். சீரீஸ் இவ்வளோதான், சீரீஸில் இவ்வளோதான். இதே மட்டும் வந்து திருப்பி 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதே மாதிரி சம்ஸ் கிரிட்டிக்கல் டேம்படு, அண்டர் டேம்படு, ஓவர் டேம்படு, அந்த மாதிரி சம்ஸ் வச்சு வந்து சால்வ் பண்ணி பாருங்க. இதுக்கு இதுலேயுமே வந்து நிறைய வந்து ப்ராக்டிஸ் சம்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், இது வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ராக்டிஸ் சம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? பேரல் சர்க்யூட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்கு. ஸோ இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் வந்து திருப்பி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. ஆன்சர்ஸும் கீழே இருக்கு. ஓகேவா? இந்த பிபிடி நான் ஷேர் பண்ணுறேன். இதில் இருக்கிற மீதி இருக்கிற சம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க, என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லுங்க. இது ஓகே தானே? இது யாருக்காவது டவுட் இருக்கா இல்லை புரியலையா? இந்த சம் ஓகே தானே? இந்த சம் புரியல அப்படின்றவங்க யாராவது இருக்கீங்களா? ஓகே, பேரல் சர்க்கியூட் போகலாம்ல. அப்போ பேரல் சர்க்கியூட்ல இதே மாதிரியே வந்து நம்ம ஓவர் டேம்ப்டு கிரிட்டிக்கல் டேம்ப்லாம் பார்க்கணும். பேரல் சர்க்கியூட் போகலாம்ல. ஓகே, பேரல் சர்க்கியூட் அட்லீஸ்ட் வந்து தியரி வரைக்குமாவது பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கா? 10 மினிட்ஸ் அட்லீஸ்ட் தியரி வரைக்குமாவது பார்க்கலாம். நாளைக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கூட பார்க்கலாம். ஓகே, ஆர்எல்சி சர்க்கியூட்டில் பாருங்கள். ஆர்எல்சி சர்க்கியூட்டில் இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயம் வந்து தேவைன்றது மட்டும் சொல்கிறேன். எல்லாமே வந்து பேரலில் இருக்குது, ஆர்எல்சி பேரலில். ஓகேவா? இது சோர்ஸ் ஃப்ரீ சர்க்கியூட்ஸ். அதே மாதிரி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுமே பேரலில் இருக்குது. ஆர்எல்சி மூணுமே பேரலில் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த டெரிவேட்டிவ் ஈக்குவேஷன் டி ஸ்கொயர் வி டிவைடட் பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஆர்சி டிவி பை டிடி ப்ளஸ் 1 டிவைடட் பை எல்சி இன்ட்டு வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஆர்சி எஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எல்சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இது எஸ் ஒன் எஸ் டூன்றது வந்து என்னவா இருக்கும்னா மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆ மைனஸ் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் இந்த ஈக்குவேஷன் அண்ட் ஆல்ஃபா ஒமேகாவோட வேல்யூ. ஆல்ஃபா ஒமேகா வந்து என்னன்னா 1 டிவைடட் பை 2 ஆர்சி ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ரூட் எல்சி. ஸோ இந்த மூணு வந்து ஞாபகம் இருக்கணும். இந்த மூணு ஃபார்முலா வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த மூணு ஃபார்முலாவும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மூணு ஃபார்முலா நோட் பண்ணிட்டு சொல்லுங்க, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த மூணு ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆர்எல்சி சீரிஸ் பேரல் ஆர்எல்சி சர்க்கியூட்ல வந்து இந்த மூணு ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட். இந்த மூணு ஃபார்முலா வச்சுதான் சம்ஸ் வந்து திருப்பி நீங்க போடுவீங்க. ஓகேவா? அண்ட் அதே கண்டிஷன்ஸ் தான், அண்டர் டேம்ப்டு, ஓவர் டேம்ப்டு, கிரிட்டிக்கல் டேம்ப்டுலாம் அதே கண்டிஷன் தான். ஆல்ஃபா வந்து ஈக்குவல் டு அப்படின்னா கிரிட்டிக்கல், லெஸ் தென்னா அண்டர் டேம்ப்டு அன்டேம்ப்டு, கிரேட்டர் தென் அப்படின்னா ஓவர் டேம்ப்டு. ஸோ அதே தான் வந்து வரும். மற்றபடி அது அந்த கண்டிஷன்ஸ் வந்து மாறாது, அதே கண்டிஷன்ஸ் தான் இதுக்கும் இருக்கும். ஓகேல இது இது காப்பி பண்ணிட்டீங்களா? இது காப்பி பண்ணலையா? இன்னும் காப்பி பண்ணலைன்றவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லைல்ல. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம்ல. நெக்ஸ்ட் ஸ்லைடு, சரி நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. ஓவர் டேம்ப்டு கேஸ், ஓவர் டேம்ப்டு கேஸ்ல அதே மாதிரியே வந்து என்னவா இருக்கு அப்படின்னா ஆல்ஃபா வந்து கிரேட்டர் தென் ஒமேகா, அதாவது எல்பை சி வந்து கிரேட்டர் தென் 4 ஆர் ஸ்கொயர். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
எல் பை சி வந்து அங்க வந்து நம்ம ஆர் ஸ்கொயர் வந்து என்ன பண்ணுவோம் கிரேட்டர் தென் ஃபோர் ஆர் எல்னு பார்த்தோம் நினைக்கிறேன். இங்க வந்து என்னன்னா எல் பை சி வந்து கிரேட்டர் தென் ஃபோர் ஆர் எல் ஸ்கொயர். அதே மாதிரி ஈக்குவல் டு அப்படின்னா எல் பை சி ஈக்குவல் டு ஃபோர் ஆர் ஸ்கொயர் அண்ட் லெஸ் தென் அப்படின்னா அதே வந்து லெஸ் தென். ஓகேவா? ஸோ அதான் கிரிட்டிக்கல் டேம்ப்டு, அண்டர் டேம்ப்டு, ஓவர் டேம்ப்டு. அண்ட் வி ஆஃப் டி வந்து மூணுத்துக்கும் நோட் பண்ணிக்கோங்க. வி ஆஃப் டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் அண்ட் நெகட்டிவா இருக்கும் ஓவர் டேம்ப்டில், அண்ட் இதுல வந்து ரியலா இருக்கும், ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். அண்ட் அண்டர் டேம்ப்ல வந்து எப்படி இருக்கும்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து வி ஆஃப் டி நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மூணுத்துக்குமே வி ஆஃப் டி நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மூணுத்துக்குமே வந்து வி ஆஃப் டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அண்டர் டேம் கொடுத்து பாருங்கள், எஸ் ஒன் எஸ் டூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. எஸ் ஒன் எஸ் டூ வந்து ஒமேகா டியோட கொடுத்துருக்காங்க போன இதுக்கு மாதிரி சீரீஸ்க்கு மாதிரி. ஸோ இது எல்லாமே ஃபார்முலாஸ், இந்த ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் இருக்க எல்லா ஃபார்முலாவும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போனால இந்த பேசுறதுக்கு எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ ஒன் ஏ டூ வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ அதே மாதிரி ஏ ஒன் ஏ டூ கண்டுபிடிப்போம். ஓகே 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 ஓகே, இதை வைக்கிறேன் வைக்கிறேன். காப்பி பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே மேம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து நம்ம ஏ ஒன் ஏ டூ வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி போன சம் மாதிரியே தான் ஏ ஒன் ஏ டூ கண்டுபிடிப்போம். அண்ட் அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அந்த வி நாட் வேல்யூவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட். இன் அட்லீஸ்ட் இந்த ஒரு வேல்யூ வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். இதுலேருந்து தான் இது டிரைவ் ஆகி வந்திருக்கு. நம்ம எப்படி அப்போ வந்து ஐ டிஐ பை டிடி கண்டுபிடிச்சோம்ல ஒரு ஃபார்முலா வச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி நாட் டிவைடட் பை டிடி கண்டுபிடிக்கணும். டிவி நாட் டிவைடட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி நாட் பிளஸ் ஆர் ஐ நாட் டிவைட் பை ஆர்சி. எல்லாத்துக்குமே வந்து இதே தான் வரும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் இருக்கணும். எப்படி போன சம்முக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலா பார்த்தோமோ டிஐ பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எல் ஆர் ஒன் ஐ நாட் மைனஸ் வி நாட் பார்த்தோம்ல, அதே மாதிரி இதுக்கு இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் இருக்கணும். இது வச்சா தான் வந்து டிவி பை டிடி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக தான். ஸோ இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. இந்த ஃபார்முலாவும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேல, நெக்ஸ்ட் போலாம்ல. நெக்ஸ்ட் ஸ்லைடு. எஸ் மேம். சரி, நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸில் பார்த்துருவோமான்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறமா மீதி இருந்தது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், கண்டினியூ பண்ணலாம். சரி, ப்ராப்ளம் ஃபோர் பாருங்கள். இந்த பேரலல் சர்க்கியூட்டில் வந்து மூணுமே வந்து பேரலல் இருக்குது, ஆர்எல்சி பேரலல் இருக்குது. வி நாட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஐ நாட்டோட வேல்யூ இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கே வி நாட் ஐ நாட் ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூ வைக்கலை, அவங்களே வந்து வி நாட்டோட வேல்யூ ஐ நாட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அண்ட் எல்என்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மூணு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆரோட வேல்யூ வந்து மூணு கேஸ் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. ஆரில் ஒன்று இருக்குது, கேஸ் ஒனில் வந்து 1.9 இருக்குது, டூவில் வந்து 5 இருக்குது, த்ரீயில் வந்து 6.25 இருக்குது. ஸோ வந்து இதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி டேம்ப் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து 1.923, அந்த அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஸோ கேஸ் ஒனில் ஆரோட வேல்யூ 1.923, எல்லோட வேல்யூ 1, சியோட வேல்யூ வந்து 10. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆல்ஃபா ஒமேகா வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம். ஸோ ஆல்ஃபா ஒமேகா எப்பயும் போல் கண்டுபிடிச்சிட்டு ஆல்ஃபா வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆல்ஃபா வந்து எப்படி இருக்குது, கிரேட்டர் தென் ஒமேகா நாட்டாக இருக்குது, அதாவது ஓவர் டேம்ப்டு. ஓகேவா? ஸோ ஆல்ஃபா ஒமேகா கண்டுபிடிச்சா உங்களுக்கு 26.10 வருது. அண்ட் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஓவர் டேம்ப்டாக இருக்குது. ஸோ ஓவர் டேம்ப்டு அப்படின்னா அதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுதணும். ஸோ எழுதணும் அப்படின்னா அகே நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தெரியும், எஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் டூ வரும், எஸ் டூ. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து வெறும் இது கொடுத்துட்டு வெறும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் மட்டும் கேட்பாங்க, இல்லைனா அது ஓவர் டேம்ப்டா அண்டர் டேம்ப்டான்னு மட்டும் கேட்பாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி வி ஆஃப் டி ஐ ஆஃப் டி வந்து கூட கேட்காம வெறும் வந்து உங்களுக்கு இதை மட்டும் கேட்கக்கூட சான்சஸ் இருக்குது. ரூட்ஸ் வந்து எப்படி இருக்குது, ரியல் அண்ட் இமேஜினரியாக இருக்குமா, இல்லை ஓவர் டேம்ப்டாக இருக்கா அண்டர் டேம்ப்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான குவஸ்டின்ஸ் கூட கேட்குற மாதிரி இருக்கும், விட்டுட்டு வந்துடாதீங்க. அதனால பார்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எஸ் ஒனோட வேல்யூ வந்து
கண்டுபிடிப்போம், எஸ் டூ வேல்யூ கண்டுபிடிப்போம். அண்ட் வி ஆஃப் டி வந்து நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் வி ஆஃப் டி வந்து கிடச்சிரும். ஏ ஒன் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் டூ டி ப்ளஸ் ஏ டூ இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபிஃப்டி டி அப்படின்னு சொல்லிட்டுன்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா வி ஆஃப் டி கிடைக்குது. ஓகேவா? ஸோ வி ஆஃப் டி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ்க்கு போவோம். ஓகேவா? நான் முன்னாடியே சொன்ன போன இதுலயே ஓவர் டேம்ஸ் சிஸ்டம்ல வந்து இனிஷியல் கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா ஓவர் டேம்புக்கு வி ஆஃப் டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் பிளஸ் ஏ டூவா இருக்கும். ஓகேவா? மற்ற ரெண்டுத்துக்கும் வெறும் ஏ ஒன் ஈக்குவல் டு வி ஆஃப் வி நாட் ஆஃப் ஜீரோன்னு இருக்கும், ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு வி நாட்னு இருக்கும் மற்ற ரெண்டுத்துக்கும். இதுக்கு மட்டும் என்ன இருக்கும்னா வி நாட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் பிளஸ் ஏ டூன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வி நாட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் பிளஸ் ஏ டூ அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து இனிஷியல் கண்டிஷன். ஸோ நம்மளுக்கு வி நாட் வந்து எவ்வளோனா ஃபைவ் வோல்ட் கிடச்சிது, அதே மாதிரி ஏ ஒன் ஏ டூ வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஏ ஒன் பிளஸ் ஏ டூ அப்படின்னு சொல்லி நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? இது வந்து என்னோட ஈக்குவேஷன் ஒன். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி பை டிடி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி டிவி பை டிடி. ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஃபார்முலா வந்து போன பேஜ்லேயே பார்த்து இருக்கும். ஓகேவா? 10 இன்ட்டு 10 டு த பவர் ஆஃப் மைனஸ் த்ரீ. ஓகேவா? மில்லி ஃபேரட்ல இருக்கிறதுனால 10 இன்ட்டு 10 டு த பவர் ஆஃப் மைனஸ் த்ரீ. இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் 260 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா டிவி பை டிடி பண்ணணும். டிவி பை டிடி எதை பண்ணணும் அப்படின்னா வி ஆஃப் டி. வி ஆஃப் டி வந்து எவ்வளோ? வி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் டூ டி பிளஸ் ஏ டூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இதில் நான் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு என்ன ஆகிடும்? இதெல்லாம் ஒன் ஆகிடும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் டூ ஏ ஒன் மைனஸ் ஃபிஃப்டி ஏ டூ அண்ட் இந்த வி ஆஃப் டி அதாவது டிவி பை டிடி வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 260 கண்டுபிடிச்சிடும். ஸோ மைனஸ் 260 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஏ ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஃபிஃப்டி ஏ டூ அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். இது வந்து ஈக்குவேஷன் டூ. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் ஒன்னையும் டூவையும் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுவீங்க. சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஏ ஒன் ஏ டூ வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகேவா? அந்த ஏ ஒன் ஏ டூ வேல்யூவை வி ஆஃப் டியில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் யாருக்காவது புரியலையா? இது காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் கொடுத்து இது போடுறது வந்து இதில் இல்லை. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஏ ஒன் ஏ டூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இது நான் வந்து என்னோட ஹேண்ட் ரிட்டன் இல்லாமல் வந்ததுன்னா கூட பிபிடி வந்ததுனா கூட தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இல்லை அப்படின்னா பிளைனாக அந்த பிபிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேவா? வி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. அதை எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏ ஒன் ஏ டூ கிடைக்கும். அண்ட் இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கேஸ் ஒன் முடிஞ்சுது. ஓகேவா? கேஸ் டூ வந்து நாளைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? இல்லை கேஸ் டூ கேஸ் த்ரீ வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். நாளைக்கு உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதில் அப்படியே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதுலேயே வந்து நீங்கள் சால்வ் வேணாலும் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான். இன்னைக்கு இதோட கிளாஸ் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? ஏதாவது புரியலையா? இது வரைக்கும் காப்பி பண்ணியாச்சுன்னா போலாம். செகண்ட் கேஸ்ல கிரிட்டிக்கல்னு வருது. ஆமா, கிரிட்டிக்கல் கேஸ் வரும். ஓகே, அதுல வந்துருச்சுன்னா அப்போ எஸ் ஒன் அண்ட் எஸ் டூ ஓட ஃபார்முலா வந்து சேம் ஃபார்முலாவா இல்ல மைனஸ் ஆர் பை டூ எல்லா அந்த மாதிரி வரும்?
S1 S2 வந்து என்ன வரும்னா V of T வந்து இது இருக்கும்ல A1 plus A2 e to the power of minus S1 S2 ஏன் கண்டுபிடிக்கிறீங்க S1 S2 கண்டுபிடிக்கலாம் S1 S2 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல அதே அதே ஃபார்முலா தான் போட்டு கண்டுபிடிக்கணுமானு கேக்குறேன் மேம் நான் கிரிட்டிக்கல் டாம்ப்டுக்கு S1 S2 வந்து என்னவா இருக்கும் இருங்க ஆமா அதே ஃபார்முலா தான் போட்டு கண்டுபிடிப்பீங்க இங்க வந்து உங்களுக்கு S1 S2 வே தேவைப்படாது -α t தானே இருக்கு அதான் மேம் கேக்குறேன் α வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் S2 -α அதுதானே கேக்குறேன் ஓகே புரியுது மேம் உங்களுக்கு புரியுதுல ஓகே இந்த பீப்பிள் நான் அனுப்பி விடுறேன் நீங்க வந்து பாருங்க இருக்கும் Thank you.